ஐயா, ஒரு நிமிஷம் அக்கறைக்கு போகணும். கொஞ்சம் உதவி பண்ணு. என்ன, சைக்கிள் இருந்து மூட்டை கீழே விழுந்துருச்சு, அதை ஏத்துறது கொஞ்சம் ஒத்தாசை பண்ணீங்க. யோ, இரியா லிவர் எடுத்து பிடி. கேரியர் மேல தாங்க வைக்கணும். கேரியர் மேல வைக்கிறது சரியா? லிவர் எடுத்து பிடி. லிவரா? இல்லைங்க, கேரியர் மேல தான் வைக்கணுங்க. நல்ல ஆள் வந்து சேர்ந்தையா, கீழே வை. இப்படி வாயா புடி. என்னையா பராக் பார்த்துட்டு இருக்க வையா? இதுக்கு பேர் தான் லிவரு. நான் எப்படி செய்யறேன்னு பாத்துக்க. பாத்துட்டீல்ல, எதை வச்சு இழுத்து விட்டாலும் கப்புன்னு பிடிச்சிக்கும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ஸ்ப்ரிங் எல்லாம் அங்கங்கே துரு பிடிச்சிருக்கு. அப்பப்போ டெய்லி ஆயில் விடு. நேற்று அந்த ஆள் சொன்ன மாதிரி சைக்கிள் வாங்கி 3 மாதம் ஆச்சியா, ஆனால் கேரியில் இப்படி ஒரு சமாச்சம் இருக்கிறது தெரியாமல் போச்சே. நான் ஒரு மடைய முட்டாள். எதுக்கும் இது கைவசம் நம்மகிட்டே இருக்கட்டும். ஏய் கொண்டாடு, அப்பா கூட சைக்கிள்ல போலாம் டீச்சர்லாம். போடா உட்காரவே. இரு, எதை செஞ்சாலும் முட்டாள்தனமா பண்ணக்கூடாது, யோசிச்சு புத்திசாலித்தனமா பண்ணும். இத பொடி, எப்படி ஒரு வெயில், இது வேற இரும்பு, குழந்தைக்கு சுடாத. இப்ப உட்காரவே. கண்ணு, ஏன் பாச மலர, எப்ப உன்னை கேரையில உட்கார வச்சு கீழே விழுந்துகிட்டே இருப்பேன். ஆனா இனிமேல் விழ மாட்டேன். அப்பா அதுக்கு ஒரு சூச்சம் கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து அவன் பண்ணான். இந்த மஞ்சமாக்கான் ஊர்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்படின்னு இல்லை, ஏறக்குறைய இந்த ஊரே இப்படிதான். காரணம், பாவம் இவங்க இல்லை, அவங்க சூழ்நிலை அப்படி. பச்சை பசேல்னு மலைகளுக்கு நடுவில் இருக்கிற அழகான கிராமம் தான். இருந்தாலும் இந்த ஊருக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. அதோட தண்ணி இல்லைங்கிறதான் எல்லா ஊருக்குமே பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த ஊரோட ஒட்டுமொத்த ஒரே பிரச்சனை தண்ணி தான். அது சரி, எல்லாத்தையும் வசனமாகவே சொல்லிட்டு இருந்தா எப்படி? டைட்டிலேருந்து விஷுவலாக பார்ப்போமே. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க வாங்க. ஏங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்களே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஏன் ஒருத்தனுக்காக காத்துட்டு இருக்குமா? அது எப்படி, கோமாளின்னு ஒருத்தன் இருந்தா தானே கூத்து கலகட்டும். நல்லா சொன்னீங்க. பிராது யார் கொடுத்தது? இந்த அம்மா கொடுத்ததுதான். என்னமா பிராது? இதோ நிக்கிறாரு இந்த ஆளு, நேத்து என் வீட்டுக்கு வந்து. ஒரு பக்கத்து நியாயத்தை கேட்டிருக்கோம், இன்னொரு பக்கத்து நியாயத்தை கேட்கவே இல்லையே. கேட்டுட்டு தானே முடிவு சொல்ல முடியும். ஏம்பா இந்த அம்மா பிராதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? ஐயா, நான் வட்டிக்கு பணம் கொடுக்கற ஆளு. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்கிட்ட பணம் வாங்கும் போது 1st தேதி கொடுக்கறதா பேச்சு. அதாவது
நேத்திக்கு காலையில. சரி, நல்லா கவனமா கேட்டுக்கோங்கய்யா. முந்தா நாள் காலையில கூட இந்த அம்மா நாளைக்கு காலையில வாங்க, நானும் காலையில வீட்டுக்கு போனேன், இப்ப என்கிட்ட இல்லேன்னாங்க. அப்போ நான் ராத்திரிக்கு வரட்டுமான்னு. இது ஒரு தப்பா? இதுக்கு ஒரு பிராதா? கடவுளே, நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? இந்த அம்மா சொல்லும் போது இந்த அம்மா பக்கம் நியாயம் இருந்தது, அந்த ஆளு சொல்லும் போது அந்த ஆளு பக்கமும் நியாயம் இருக்குது. ரொம்ப சிக்கலா இருக்க, கொஞ்சம் யோசிக்க. இது யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு நம்ம ஊர்லயே நல்லா படிச்ச பிள்ளையே ரெண்டு பிள்ளைய இருக்கு, பெரிய பாண்டி சின்ன பாண்டி. ஆமா, அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சவங்க. ஒருத்தர் அஞ்சாம் கிளாஸ், ஒருத்தர் மூணாம் கிளாஸ். அவங்கள கூட்டிட்டு வந்தா தான் இந்த சிக்கலை தீர்த்து வைப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆத்த தாண்டி அக்கறைக்கு சினிமா படம் பார்க்க போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, நம்ம ஊரை சேர்ந்த ஆம்பளைங்களும் 10-20 பேர் கூட போயிருக்காங்க. அத்தனை பேரும் கூட்டமா எதுக்காக போனாங்க? அது இங்கிலீஷ் படங்க, நம்ம ஊர் ஆளுங்க எல்லாம் படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இவங்க ரெண்டு பேரையும் கூட கூட்டிட்டு போனா கதை சாராம்சம் என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லுவாங்கல்ல. நல்ல யோசனை. யோ நாட்டாம, தூங்கிட்டியா? தீர்ப்பு சொல்லணுமா? நீ ஒண்ணு தீர்ப்பு சொல்லி கிளிக்கவனா, பஞ்சாயத்தை ஒத்தி போடு. ஏன்? நம்ம ஊர்ல படிச்ச பிள்ளைய ரெண்டு பிள்ளைகள இங்கிலீஷ் படம் பார்க்க போயிருச்சான். இங்கிலீஷ் படமா? நான் இல்லாமையா? என்ன படம்? அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஐயோ பங்காளி, நம்ம ஊர்ல பாசமலர்னு ஒரு படம் வந்ததுல்ல, அந்த ஜாதிக்காரன் ஒண்ணுமே புரியல. நம்ம ஊர்க்காரங்கள நல்லா கேட்டுங்க, இங்கிலீஷ் படமாச்சே கதை புரியாம போயிடுமே யாரும் குழம்பிக்க வேண்டாம். பங்காளி படிச்சவரே அவரே தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம ஊர்ல சிவாஜி சாவித்ரி நடிச்ச படம் இருக்கு பாசமலர், அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி கதையா. எம் ஆர் ராதா, சிலுக்கு சுமிதா. ஓ, அங்க அவங்க நடிக்க போனதுனாலதான் தமிழ்நாட்டுல கொஞ்ச நாளா காணல. என்ன, இவங்க யாரு? அட, இவங்க ரெண்டு பேரும் தான் பங்காளி, அண்ணன் தங்கச்சி. ஏய், நல்லா கேட்டுங்க, இவங்க அண்ணன் தங்கச்சியா? அதாவது சிவாஜி சாவித்ரி மாதிரி. ஆமா, ஜெமினி வரலையே. இதோ வந்துட்டாரு பாரு. ஐயய்யய்யய்யய், ஜெமினின்னா நம்ம ஊர் ஜெமினி, இதெல்லாம் அந்த அளவுக்கு வராது. ஏம்பா பெரிய பாண்டி, அண்ணன் தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆட்டம் ஆடுறாங்களே, அதானே? அட, மேல் நாட்டுல இதெல்லாம் சகஜம். அவங்க நாகரிகம் வேற, நம்ம நாகரிகம் வேற. அப்படியே சொல்லு. பெரிய பண்டி என்ன, அது என்ன ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆட்டம் போட்டாங்க, அது சரி. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் வாய வச்சு இப்படி கவிக்கிறாங்க. இப்ப தனியே சொன்னாரு வெளிநாட்டு நாகரிகம். உள்ள படுத்து தூங்கிட்டாங்களா? அண்ணன் தங்கச்சி அத்தனையும் பார்த்துட்டா அங்குள்ள புரிச்சு பிள்ளாட்டி வேற என்னத்தை குடிச்சு நம்மளுமா? முட்டை போட்டு சந்தனம் பூசி காது குத்தி பஞ்சாமிரதத்தை வாயில திணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இந்த ஊர்ல உன்னை விட்டா வேற யாருமே இல்லைன்னு. நிஜமாவே இவங்க அண்ணன் தங்கச்சி தானே? அட, முகச்சாடை ஒரே மாதிரி இருந்தது, அதை வச்சு அப்படி நினைச்சிட்டேன். அண்ணே, என்ன படம் முடிஞ்சு நம்ம ஊர் பெருசுங்கெல்லாம் வெளில வந்து கதை என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அட, நம்ம எதுக்கு படம் முடிகிற வரைக்கும் இங்கேயே உட்காந்துருக்கணும்? டவுன் ஹோட்டலுக்கு போய் நாம நல்லா சாப்பிட்டு இவங்கெல்லாம் ஆற்ற தாண்டி அக்கறைக்கு போனதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். எந்திரி. நம்ம இப்ப பார்த்தோம் இங்கிலீஷ் படம் டைட்டானிக், அதுல வர்ற ஹீரோ ஹீரோயின் காதலிக்கிறாங்க, அதனால கப்பலுக்கு மேல இப்படி போஸ் கொடுத்துட்டு போறாங்க.
நம்ம ஊர் கிளங்கோஷ்டிங்க, எதுக்கு இந்த பரிசல் மேல ஜோடி ஜோடி எப்படி போகுதுங்க? சின்ன பாண்டி, நீ இன்டர்வெல்ல ஒண்ணுக்கு போயிருந்தியல, அந்த நேரத்துல நம்ம ஊர் பெருசுகள்லாம் என்ன சுத்திக்கிட்டு எது கப்பல் மேல இப்படி கையை விரிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ராத்திரி நேரத்துல பனி காத்துல வெறும் உடம்போட இப்படி போனோம்னா ஈரலு, கல்லீரலு, லிவரு, இது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னேன். பாவம், அதை அப்படியே நம்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, கேக்குறவன் கிணப்பேரா இருந்தா கேப்பேல நெய் வடிமா? இப்படி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அந்த படத்துல அந்த பையனும் பொண்ணும் எதுக்காக இப்படி நிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா பெரிய பாண்டி ஆர்த்துக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது அப்படியே அடிச்சு விட்டான். அது மட்டும் பொய்யன்னு தெரிஞ்சது. ஊர்க்கார பேரோட முன்னாடி வாயால் திரிக்க மாட்டான், பின்னால வேற எதுவுமே திரிப்பான்டா. என்ன இழிப்பு! ஏயா, கடன் வாங்கும் போது எவ்வளவு கெஞ்சின? நீயா 2 ரூபா வட்டி கொடுக்கறன்ன, நீயே கஷ்டத்தில் இருக்கிற 1 ரூபா வட்டி போதியான்ன. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வட்டி அசல் 1 பைசா திருப்பி கொடுத்துருப்பியா? சரி, கொடுக்கத்தான் முடியல. ஆள் வர்றதை பார்த்தோன்னே ஐயா தப்பாயி போச்சு அப்படின்னு சொல்லி தவணை கேட்கலாம்ல. அதை விட்டு போட்டு எவ்வளவு ஒரு மற்றரகமான குறுக்கு புத்தி இருந்தா இப்படி கொட்டில் பூஞ்சி மூடிட்டு போவேன். பாண்டி ஐயா, மரண தண்டனை தூக்கு தண்டனை வாங்குறவங்கெல்லாம் நரகத்துக்கும், செத்து சுடுகாடு போய் சேர்றவங்கெல்லாம் நேராக சொர்க்கத்துக்கும் போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? இல்லை, கொட்டை வச்சு என் மூஞ்சியை மூடிட்டு வரதுனால எனக்கு மற்றரகமான புத்தின்னு சொல்லிட முடியாது. உங்க மூஞ்சில எப்படா முழிக்கிறதுன்னு சங்கோஜப்பட்டு ஒரு யதார்த்தத்துல என் மூஞ்சிய மூடிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? நீ பேசுறதுல பயங்கரமான ஆள். ஆனா இதெல்லாம் வச்சு என்ன அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர முடியாது. உனக்கு இன்னும் 1 மாசம் டைம் தர்றேன், அதுக்குள்ள மரியாதை என் கடனை திருப்பி கொடு. அப்படி இல்ல பஞ்சாயத்து கூட்டி உன் வீட்டு சாமான சட்டெல்லாம் மொத்தத்தையும் வீதி கொண்டு வந்து ஏலம் விட்டுருவேன். அது சரி, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா தான் இருக்கும். நான் என் வீட்டு சாமான் சலீசா கிடைக்குது, கசக்கமா என்ன? நீங்க என்ன ஏலத்துக்கு கொண்டு வருது? நானே என் பொருளுங்கெல்லாம் வித்து உங்க கடனை அடைக்கிறேன். அதை முதல்ல செய். நீங்களும் 4 பேர்கிட்ட சொல்லுங்க என்னென்ன என் வீட்டு சாமான் ஏலத்துக்கு வருதுன்னு. பின்ன கொஞ்சுவாங்களா? அவனை விடு. வாரத்துல 1 நாளோ 2 நாளோ இந்த மாதிரி கேரளா டைப்ல உடுத்திக்கோ. மத்த நாள்லாம் தமிழ்நாடு மாதிரி புடவையை கட்டணும் எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன், கேக்குறியா நீ? இந்த கேரளா டைப் துணியில நீ அப்படி ஒரு அம்சமா இருக்கேன்னு காதலிக்கிற நேரத்துல இந்த வயதானே சொல்லிச்சு. அன்னைக்கு ஏதோ நான் மட்டும்தான் ரசிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப ஊரே ரசிக்குது. எப்படி தாங்கிக்கிறதுன்னு வேண்டாம். உன்னை காணோன்னு ஊர் பூரா தேடிட்டு வர்றேன் இங்க எங்கடா போயிட்டு வர்ற நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா ஏய் நான் என்ன கேட்டிருக்கேன் நீ என்னடா பதில் சொல்லிட்டு இருக்க என் மானமே போச்சு எதுக்கு உங்க அப்பா வச்ச பாக்கி நீ ஆத்து கட்டுறியானு அந்த டீ கடை தாத்தா கேக்குறாரு அந்த கிழவன் உங்ககிட்ட எதுக்குல இதெல்லாம் சொன்னா எங்கிட்ட மட்டுமா ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காரு கேவலமா இருக்குது போ போய் கட்டு போ தள்ளு மரியாதையை கெடுத்துட்டு இருக்க? நினைக்கு மரியாதைன்னு ஒண்ணு இருக்கா? இன்னும் இல்லாமையா?
நான் தான் பழைய பாய் குடுக்கறேன்னு கொண்டு வந்தல, நீ தானே மூஞ்சிலேயே முழிக்க வேணாம்னு சொன்ன. எங்க முழிக்கும்? எந்த கடையில எந்த மோளை தங்கமணி டீ போட்டுக்கிட்டு இருந்தா அவளை கூட்டிட்டு ஓடி போயிலே. யோ, நீங்க தானே கேரளால இருந்து என்ன ஓட்டிட்டு வந்தது? இயாள் உள்ளூர்லயே கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கிறது. இயாள் சந்தோஷமாயிட்டு எந்த கடை எந்த மோளி இல்லாத பிசினஸ் வளர்த்துருச்சு இல்ல? ஆமா பாண்டி, ஏதோ கண்ணுக்கு குளிர்ச்சியாவோ வாய்க்கு ருசியாவோ டீ சாப்பிட்டோம், அதை கெடுத்துட்டியப்பா. யோ, இந்த ஆள் சம்சாரமும் நல்லா தானே டீ போடுறாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே. அதங்கனே, என் சம்சாரம் போடுற டீயும் என் பொண்ணு போடுற டீயும் ஒன்னா? இப்ப என்ன பண்ணலாங்கிற? அதாவது பெரிய பாண்டி, நீங்க தோட்டத்துக்கு போன பின்னாடி பழையபடி தங்கமணி வந்து கடையில டீ பொண்ணு நாயர் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் வாய முற்று. ஏயா, உன் பொண்ணுக்கு தங்கமணின்னு பேர் வச்சிருக்கோம், ஒரு குண்டுமணி அளவுக்கா நகை போட்டுருப்பேன். நீ எல்லா செலவும் நான் தான் ஏத்துக்கிட்டேன். பையனுக்கு 5 வயசு ஆக போகுது, அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு ஒரு பொறையும் டீயும் குடுக்கறே ஒழிய வேற என்னையா கொடுத்த? இனிமே யாருக்கிட்டயாவது எனக்கு பழைய பாக்கி இருக்குன்னு சொல்லி பாரு, அப்புறம் நான் பேசிக்கிறேன். இயாளுக்கு பழைய பாக்கி ஒன்றும் இல்ல, நீங்கள்ட்ட சொல்றேன், இயாளுக்கு பழைய பாக்கி ஒன்றும் இல்ல. ஹலோ, இயாளுக்கு பழைய பாக்கி ஒன்றும் இல்ல. மதியோ மாமா, ஐயோ, பேய் 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 பேயா பகல்லையா? அண்ணே ருக்கு நிக்கிறனே வண்டி திருப்பிங்க. போக போக போக, ருக்கு பேசிட்டே வந்தனல்ல, அதுல சரியா கவனிக்கல. சரி, நான் தோட்டத்துக்கு போய் என் வேலையெல்லாம் பாக்குறேன், நீங்க பேசிட்டு அப்புறமா வா. இருங்க மாமா, உங்ககிட்ட சேர்த்து தான் பேசணும். ஓ, இவர்கிட்ட தான் பேசணுமா? அப்ப நீங்க பேசுங்க, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லையா, என்ன விளையாடுறியா? மாமா, உனக்கு கல்யாணம் ஆகி அக்கா எத்தனை மாசத்துல வாந்தி எடுத்தாங்க? இப்பதான் பையன் பிறந்துட்டான்ல, அது எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லு. 1.5 மாசத்துல வாந்தி எடுத்தாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னால எங்களுக்குள்ள மேலோட்டமா சின்ன சின்ன தப்பு இருந்தது, ஆனா ஒரு நாள் எங்க சக்திக்கு மீறி கட்டுப்பாடு இழந்து பெரிய தப்பு நடந்துருச்சு. நீங்க மட்டும் இவ்வளவு வேகமா இருக்கலாம், இவர் பாதி கிழவன் ஆயிட்டாரு, நான் முதற்கண்ணி ஆயிட்டு இருக்கேன், எனக்கு அப்பா இல்ல, அப்பா ஸ்தானத்துல நீங்க தான் இருக்கீங்க. புரிஞ்சுக்காம இந்த ஆளு வேற கல்யாணத்தை இப்ப பாரு அப்ப பாருன்னு இப்படியே இழுத்து போட்டுட்டே போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் உரைக்கிற மாதிரி புத்திமதி சொல்லக்கூடாது? ஐயோ ருக்கு, இப்போ வர்ற வழியில கூட நான் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். எப்போ வர்ற வழியில சொன்ன நீ மறந்துட்ட? டேய், கல்யாண ஏகத்துல ருக்கு அப்படியே துரும் மாதிரி அழைச்சிட்டா. ஏது இதா துரும்பு? நீ பேசாம, கல்யாண சந்தோஷங்கிறது எவ்வளவு சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விழா வாரியா படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி சொன்னேன். எல்லாத்தையும் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தான், ஆனா கல்யாணத்தை மட்டும் ஏன் தள்ளிட்டு போறானே தெரியல. ஒருவேளை அவங்க அப்பா அவன் நினைச்சு பயந்து இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த குடிகார அவரு குடிச்சு குடிச்சு சீரழியறது இல்லாம எங்க ரெண்டு பேரை வேற சேர விடாம சீரழிச்சுட்டு இருக்காரு. ஐயோ ஐயே, அப்பா அப்பா. என்ன கண்ணு? தங்கச்சியை கூப்பிடு. நீ வாரதுக்கு நேரம் ஆகும்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டா, இந்நேரம் பரசல்ல அக்கறைக்கே போயிருப்பாள. நானும் உர வாங்கறதுக்காக அக்கறைக்கு தான் போறேன். நான் வர்ற வரைக்கும் நீ போய் தோட்டத்துல இரு. நீ புறப்படு, நானும் புறப்பட்டுறேன். ஏ, உள்ள போய் 2 கிளாஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்ப வெறுங்கையோட வந்து நின்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, கால நேரத்தோட பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கவன் அந்த ஆளு. அந்த ஆளை கூப்பிட்டு வாசல் உட்கார வச்சிருக்க, பத்தாவதுக்கு அந்த ஆள் என்னமோ 2 டம்ளர் எடுத்துட்டுவான்னு சொன்னாராமே. என்ன, நீயும் பகல் நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஐயோ, சுட்டு போட்டாலும் பகல் எனக்கு அந்த நினைப்பே வராது. ஆமாம்பா, நீ அக்கறைக்கு போன உடனே நான் இங்கே வருவேன், நான் ஆரம்பிப்பேன். சரியான்னு கேட்பேன். ஆஹா, என் பையனுக்கு பிடிக்காது, கோபம் வரும்னுவான். சரி, நான் ஆரம்பிப்பேன், அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், முதல் ரவுண்டு முடியும். பேயா, என் பையனுக்கு தெரிஞ்சா தானே கோபம் வரும், தெரியும் போது பார்த்துக்கலான்னு சேர்ந்துருவான். இல்லை இல்லை, நீ சரிப்பட்டு வரமாட்ட. சாயங்கால தங்கச்சி வரட்டும், டவுன்ல ஏதாவது முதியோர் இல்லமா பார்த்து உன்னை அங்க அனுப்பிச்சு வைக்கிறேன். ஐயோ, உன் வாய் இருக்க, இரு டம்ளர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ கல்யாணி, அவர் உனக்கு முரமா வந்தானே, அப்புறம் என்ன வெட்கம்? ஓ, இப்படி அடக்கொடக்கமா இருந்தாத பொண்ணா? குட் குட். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மேடம், இந்த தட்டை கொஞ்சம் இறக்கி வைங்க. இங்க பாருங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. அங்கேயும் பாருங்க, உங்க 2 காதை மட்டும் என் பக்கமா வச்சுக்கோங்க. இப்ப மேட்டருக்கு வரேன், கண்ணு மட்டும் பொண்ணு மாப்பிள்ள மேல இருக்கட்டும். லுக் அங்கேங்க. ஓகே, தேங்க்யூ. ஒண்ணு இல்லைங்க, ஐ லவ் யூ. தப்பா நினைக்காதீங்க,
இப்ப இதே விஷயத்த நான் வேற எங்கேயாவது சொல்லியிருந்தேன்னு வைங்க, ஒன்னு கைய ஓங்குவீங்க இல்ல கால்ல இருக்கிறதையாவது கழட்டிருப்பீங்க. ஆனா இப்ப இங்க கல்யாண மண்டபமா இருக்கிறதால எப்படா ஒரு பையனோட மனத்தை வாங்குறதுன்னு கொஞ்சமாவது யோசிப்பீங்க, கரெக்டுங்களா? அதாவது மரகதம் கல்யாணமாகாத கட்ட பிரம்மச்சாரி மயில் மாதிரி அழகா தோகை விரிச்சு ஆனந்தமா ஆட்டமாடுவான். அதே லவ்ல சக்சஸ் ஆகி காதலியோட இருக்கிறவன் சிங்கம் மாதிரி சிலுத்துட்டு இருப்பான். அதே கல்யாணமாகி குடும்பஸ்தனாயிட்டான்னு வச்சுக்கோ, கழுத மாதிரி சுமக்க தயாரா இருப்பான். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டா மரகதம் கொஞ்ச நாளைக்கு சிங்கம் மாதிரி சிலுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்புறம் கழுத மாதிரி நம்ம குழந்தை குட்டிங்களை சுமக்கிறதுக்கு தயாராயிடுவேன். சரிதானே? சிரிப்பு வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணாத, சிரிச்சு சிரிச்சு. எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லாம நீ சிரிக்க மாட்டே, எதையும் நினைச்சுதான் சிரிக்கிற, என்னன்னு சொல்லு. ஆத்த பார்த்ததும் எனக்கு 16 வயது நிலை படம் ஞாபகம் வந்துருச்சு. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பாவாடை சீன்மா. பாவாடை சீனா? அதுல டாக்டர் ஸ்ரீதேவிய பாவாட நனையாம ஆத்த கிராஸ் பண்ணி வர சொல்லுவாரு. ஸ்ரீதேவியும் முட்டி வரைக்கும் பாவாடைய தூக்கிட்டு வருவாங்க. அப்புறம் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பாவாடைய கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுல உன்னை இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான் சிரிச்சேன். முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதா? ஆத்த பார்த்தா உனக்கு அந்த மாதிரி ஞாபகம் மட்டும்தான் வருமா? மரகதம் இந்த மாதிரி இடத்துல அதுவும் நான் ஓன் கூட இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயம் ஞாபகத்துக்கு வரலனா அப்புறம் என் வயசுக்கு என்னதான் மரியாதை இருக்கு? நம்ம பேசுறதுல பாதி நேர் எங்க அண்ணா வராரு. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன மரகதம்? அண்ணே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் லட்சியம் என்ன, அதுக்காக நீ என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற, எல்லாமே என் மனசுல இருக்கு. இல்லம்மா. இருந்திருந்தா இப்படி அக்கறையில வந்து கூத்தடிச்சிட்டு இருப்பியா? இதுதானே கேட்க போற? உன் லட்சியப்படி நான் டீச்சர் ஆகணும்ன்றது மட்டும்தான் என் மனசுல இருந்தது. ஆனா இந்த காதலுங்கிறது எப்படி எனக்குள்ள வந்ததுன்னு புரியலண்ணா. பின்னாலேயே வந்து துரத்தி துரத்தி சொல்லி விட்டுருப்பான், அதுல வந்துருக்கும். இல்லண்ணே, அவர் என் பின்னாடி வரவும் இல்லை, என்ன துரத்தவும் இல்லை. அவர் வேற மாதிரி புது விதமா சொல்லி விட்டாருண்ணே. இது புது விதமாவா? இல்ல இல்ல, இப்படி எல்லாம் அவன் மூளை வேலை செய்யுதுன்னா அவன் ஒரு என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான கிரிமினலா இருப்பான். இல்ல, நான் உன்ன மாதிரி நினைச்சேன். இது என்ன மாதிரியா? நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா செய்வ, அதுல யதார்த்தமும் இருக்கும், அந்த மாதிரி. இல்ல இல்ல, அந்த ஆள் யதார்த்தமான ஆளா இருந்தா அங்கேயே உட்கார்ந்துருக்கணும். ஏன் எந்திரிச்சு ஓடுறான்? அவனுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம், அதான் எந்திரிச்சு ஓடிட்டான். இல்லனா ஓடி இருப்பானா? சொல்லு. என்ன பாத்தீங்களான்னு அவர்கிட்ட எந்த குற்ற உணர்வும் இல்ல பயமும் இல்ல அதனாலதான் நான் ஓடுன்னு சொல்லி கூட அவர் உங்க முன்னாடி தைரியமா வந்து நிக்கிறாரு சார் அவங்க ஓடுன்னு சொன்னதும் நான் ஓடுனது உண்மைதான் ஆனா இங்க திரும்பி வந்தது யதார்த்தமா சொன்னா தைரியத்தோட இல்ல நானூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா வாங்கி பத்து நாள் கூட ஆகல அடி வாங்கினாலும் பரவாயில்ல அந்த செருப்பை போட்டு போயிடலான்னு வந்த தீகட்டல செண்பகமே ஓமுகம் தினம் 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 நூறு தரம் பார்த்துந்தாசம் தீகட்டல தீகட்டல சின்னவனே ஓமுகம் மண்ணில் தான் எனக்கு சாக வரமா ஓ கண்ணில் தான் இருக்கு தேவாமிருதம் கோடி 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 கும்பிடு உன்னை படைச்சு சா
சாமிக்கு எந்த நோய் நொடி இன்றி வாழணும் அந்த சாமி குடும்பம் தான். தினம் 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 நூறு தரம் பார்த்துந்தா தீகட்டல தீகட்டல சின்னவனே உம்முகம். ஆகாசமே ரெண்டு துண்டானாலுமே ஒன்னத்தானே அணுவிலும் அணுவன கலந்திடணும். என் பச்சை நரம்புல பச்சை கத்தி உன்ன ரசிக்க போறனே. அடி பொட்ட புள்ள ரெண்டு முட்டக்கண்ணால் என்ன உலுக்கு எடுக்கிற. மழை மேகம் மேகம் அது நான் தான் நான் தான். என்னை தாங்கும் வானம் அது நீதான் நீதான். திகட்டல திகட்டல செம்பகமே ஓமுகம் மண்ணில் தான் எனக்கு சாகாவரமா உன் கண்ணில் தான் இருக்கு தேவாமிரதம். ஒரு கோடி 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 கும்பிடு உன்னை படைச்ச சாமிக்கு எந்த நோய் நொடி இன்றி வாழணும் அந்த சாமி குடும்பம் தான். ஒரு கோடி 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 கும்பிடு உன்னை படைச்ச சாமிக்கு எந்த நோய் நொடி இன்றி வாழணும் அந்த சாமி குடும்பம் தான். என் பொண்ணே, உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிக்கிறேங்க. நீங்க சொன்னபடியே மூர்த்த தேதி மூணு பாத்தி வச்சிட்டோம். அதுல எதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மத்த வேலைகளை பாக்குறதுக்கு எங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன ஊட ஊட பேசிக்கிட்டு, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கல்ல. மூணு தேதியை பார்க்க சொன்னது நாங்க தான். ஆனா அதுல ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கு. சின்ன அசௌகரியம்னா வீட்டுக்கு பின்னாடியே போகலாம். பெரிய அசௌகரியம்னா ஆத்தங்கரை வரைக்கும் போகணும். நமக்கு என்ன மாதிரி அசௌகரியம் அப்பா? உனக்குமா கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரி, நீங்களும் ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அடைக்கங்க. எங்க வீட்டுக்காரே அசௌகரியம் சொன்னது எங்க தரப்புல இல்ல, உங்க தரப்புல தான். நிறுத்த மாட்டே நீ. சம்மந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேசின நகனட்டை முதல் நாளே கொடுத்துட்றோம். அப்புறம் ஏற்கனவே நீங்க பார்த்ததுதான், பொண்ணு பேர்ல 5 லட்சம் ரூபா பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்கோம். அதையும் சரி பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க. வேற ஏதாவது உங்க சம்சார மனசுலயோ உங்க மனசுலயோ இருந்ததுன்னா அது என்னன்னு சொன்னீங்கன்னா பேசி சரி பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கோங்க. பறக்குது My dear ladies and gentlemen, I am very happy to visit this village of Manjama. Hindi oliga, Hindi oliga, Hindi oliga, Hindi oliga. Inga pa, natta pa, ava English la pesdam. English oliga, English oliga. Valakkathukku mara nammoor ponnunga innikku inda panchayatha kooti irukanga. அப்ப பிறத்தனா புதுசா இருக்கும், வந்து சொல்லுங்க. அம்மனிகளா யாரு இவங்க? எதுக்கு? எனக்கும் புரியலண்ணே. எதுவும் பிரச்சனையா? நம்ம ஊரை ஒட்டி மொத்தம் 10-12 கிராமங்கள் இருக்கு. எல்லா கிராமத்தை சுத்தி ஆறு ஓடுது. ரொம்ப காலமா அக்கறைக்கு போயிட்டு வர பரிசல் தவிர நம்ம கிட்ட வேற வசதி இல்ல. பால் ஒன்னு ஒண்ணு இல்லாதனால நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, ஹாஸ்பத்திரி இல்ல, விளைச்சல விக்க போதுமான போக்குவரத்து வசதி இல்லாதனால விவசாயமும் படுத்துடுச்சு.
பள்ளிக்கூடம் இல்லாததுனால நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு படிப்பு வாசனையே இல்லாம போச்சு. அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி இல்லாததுனால நிறைய உசுறு போயிடுச்சு. அப்பப்போ ஆத்துல வெள்ளம் வந்து பரிசல் கவிழ்ந்து அதுல ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. நம்ம ஊருக்கு இப்ப தேர்தல் வந்திருக்கு. நம்ம குறைகளை தீர்த்துக்க இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்னு எத்தனையோ கட்சிகளுக்கு நம்மளும் மாறி மாறி ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். தேர்தல் நேரத்துல கண்டிப்பா பாலம் கட்டி தர்றேன்னு சொல்றாங்க, ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுறாங்களே. அதனாலதான் சொல்றேன், இந்த தடவை நமக்காக நம்ம ஊர்ல இருந்தே ஒருத்தரை நிறுத்தி நம்மளே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 10-12 கிராமங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு. அதனால நம்ம யாராவது ஒருத்தரை ஜெயிக்க வச்சோம்னா அவங்க சட்டசபைக்கு போய் நம்ம ஊருக்கு கராரா பேசி பாலம் கட்ட ஏற்பாடு பண்ணுவாங்க. சட்டசபைக்கு எல்லாம் போறதுன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே கை நாட்டாச்சே. பெரிய மாமா, நம்மள தவிர நாலு எழுத்து படிச்சவங்கறத விட நாலு பேருக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன்தான் எப்பவுமே ஒஸ்தியானவன், மனசுல நினைச்சு நிக்கிறவன். உதாரணத்துக்கு உன்னே எடுத்துக்கோன, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பரிசல வந்த ஆபத்துன்னு எந்த டீச்சர்ஸும் நிலையா நிக்கல. ஆனா நீ நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு எப்படியாவது படிப்பு சொல்லி கொடுமான்னு என்ன டீச்சர் ட்ரைனிங் அனுப்புனியே, அந்த மாதிரி அடுத்தவங்க மேல அக்கறை படுறவங்க தானே அரசியலுக்கு தேவை. அப்போ நம்ம பெரிய பாண்டி மாமாவே தேர்தல நிறுத்திடுவோம். இல்ல இல்ல, எனக்கு அது சரியா வராது. எனக்கு தோணி படிக்காத ஆளுக்கு பாலிட்டி சரியா வரல. எந்த சரியா வரல? நீங்க இடத்துல யாராவது சோதிச்சோ? மிண்டாத இருக்கு. சீ போடி. ஏய் அண்ணே, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஓ தங்கச்சி டீச்சருக்கு படிச்சனாலதான் இப்ப இவ்வளவு நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்கு. ஆனா அந்த தங்கச்சியை டீச்சருக்கு படிக்க வைக்கலாங்கிற யோசனையே முதல்ல உனக்கு தானே வந்தது. கரெக்ட், நீங்க தான் சரியான ஆளு. ஆமாண்ணே, நீங்க தான் நிக்கிறீங்க. ஆமா ஆமா. இல்ல இல்ல, முதலமைச்சர் பெரிய பாண்டி, முதலமைச்சர் பெரிய பாண்டி. அமைதி அமைதி சின்ன பாண்டி, இது சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சர் கிடையாது. கவர்னர் பெரிய பாண்டி வாழ்க. வாழ்க வாழ்க கவர்னர், கவர்னர் வாழ்க. வாழ்க வாழ்க கவர்னர் பெரிய பாண்டி, கவர்னர் பெரிய பாண்டி, கவர்னர் பெரிய பாண்டி. என்ன ஒரு தைரியம் இருந்தா என் சம்சாரத்துக்கிட்ட வந்து நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்டிருப்ப? பத்தாவதுக்கு வீட்டுக்காரர்கிட்டயும் கேட்டு சொல்லுன்னு சொன்னாம. ஐயோ, என்ன தப்பா நினைக்காதீங்க ஐயா. நீங்க என்ன கொத்தனாரு கூப்பிடுதெல்லாம் அந்த தொழில் ரீதியா தான் அப்படி கேட்டேன். என்னையா தொழில் ரீதியா நான் ரெடி நீ ரெடின்ட்டு கொஞ்சம் புரியறாப்புல சொல்ல ஐயா. அன்னைக்கு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் பொங்கி எழுந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் தேர்தல் நிக்கணும்னு சொன்னாங்களா? அட, அன்னைக்கே எனக்கு தெரியும் நீங்க எம்எல்ஏ ஆவறது உறுதின்னு. ஐயா, இந்த ஊர்ல பாலம் இல்லாதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க எம்எல்ஏ ஆகி அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர் கொடுத்தனா அப்படியே அசைத்திருவையா? ஏயா, நீ ஒத்த செங்கல் அடிக்கு மாட்டுக்கு தொட்டி கட்டுறாளு, செவத்துக்கு சுண்ணாம் பூசுறாளு, நீ பாலம் கட்டி அஸ்திருவேன்னு சொல்றிய, நீ கட்டுற பாலம் அசராம நிக்குமா? ஐயா, பருத்தி என்னைக்காவது புடவையா காய்ச்சிருக்கா? அதுக்குன்னு சில சடங்குகளை செஞ்சாதானே புடவையா மாறுது. அதே மாதிரி எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாதானே எனக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு வெளியே காட்ட முடியும். நான் முதல்ல எம்எல்ஏ ஆகட்டும், அப்புறம் வந்து பாரு. நீங்க எம்எல்ஏ ஆகதான் உறுதிய? நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியான உடனே சொல்லி அனுப்புங்க, நான் அப்பப்ப வந்து பாத்து போறேன். சத்தியமா ஓட்டு உங்களுக்கு தான். பண்ணாதீங்கம்மா, பணம் சின்னம். ஏய் நிறுத்துங்கய்யா. ஏய், உங்களுக்கு மட்டும் நான் தனியா சொல்லமா, நிறுத்துங்கய்யா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க?
பட்ட பகல்ல கொஞ்சம் கூட பயமே இல்லாம எங்க ஊர்ல வேணா போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம இருக்கலாம், ஆனா தட்டி கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. தேர்தல் நேரத்துல லஞ்சம் கொடுக்கற தப்புன்னு டிவில பேப்பர்ல எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்து கூட எவ்வளவு தைரியமா நீங்க இத பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, உங்களால குடுக்க முடியலையா பரவாயில்ல, ஆனா அடுத்தவங்களுக்கு குடுக்கற கிறுக்கறீங்க பாருங்க, அது மகா பாவம். ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறது எவ்வளவு மங்களகரமான சமாச்சாரம். அதுவும் நான் குத்துவேளை குடுத்து ஏத்த சொல்றேன், அபசம் உன மாதிரி அதை போய் வேணாங்கறிய. சும்மா லஞ்சம் கிஞ்சன்னு பேசுறிய. நாங்க வாங்குறவங்களப்பா, குடுக்கறவங்க. வாங்குறது யாரு? ஜனங்க. அதுவும் இல்லாதப்பட்டவங்க, ஏழைங்க. அப்ப அவங்கள போய் குத்த சொல்றியா? ஜனங்களை குத்தம் சொல்லாத. அஞ்சு வருஷத்துக்கு இந்த பக்கம் எட்டியே பாக்குறது இல்ல. தேர்தல் நேரத்துல மட்டும் எதையாவது தூக்கிட்டு வர்றீங்க, அப்புறம் அவன் கையெந்த அம்மியா இருப்பாங்க. என்னென்ன இவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு இப்பவே அக்கறைக்கு போய் போலீஸை கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து உள்ள போட சொல்லுவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அங்க உண்மையாலேயே கஞ்சா கேஸ் சாரா கேஸ் எழுதி ஜட்டியோட முட்டி போட்டு உட்காருவேப்பா. ஏய், அது எப்படி? நம்மதான் அரசியலுக்கு புதுசு. இவங்க எல்லாம் பழத்தை சாப்பிட்டு கொட்டைய துப்பினவங்க, பண்ணாலும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி. பெரிய பாண்டி, தீபாவளி பொங்கல்லாம் வருஷ வருஷம் வர பண்டிகை, ஆனா தேர்தல்ங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வர பண்டிகை. இதையும் கொண்டாடலன்னா எப்படி? என்ன நான் சொல்றது சரிதானே? சூழ்நிலைக்கு தண்ணி நல்ல அருமையான சகுனம். நீ என்ன சொல்ற அண்ணே? தாய பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாது சொல்லுவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சுத்தி தண்ணி தானே ஓடிட்டு இருக்கு. எந்த காலத்துல நமக்கு தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அதனால கிணறு தண்ணி ரொம்ப பிரமாதமான சின்னம். சங்குனி நாயர். சங்குனி நாயரோ? ஐயோ, கேளுதி நல்லே. விடா விடா. ஏய், என்ன வடை போண்டாட்டு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தானே சுயேட்சி வேட்பாளர் பெரிய பாண்டி? ஆமா. நான் உங்க செக்யூரிட்டிக்காக வந்திருக்கேன். அப்படின்னா அது உங்களோட பாதுகாப்புக்காக கவர்மெண்ட்ல இருந்து என்ன அமைச்சிருக்காங்க. இனிமே எனக்கு மூணு வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், டெய்லி பேட்டா, இது எல்லாத்தையுமே நீங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்றீங்க. தேர்தலுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அது வரைக்கும் இது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறதுனா இல்ல, எனக்கு பாதுகாப்பு வேண்டாம். ஐயோ, அங்கன பாரு இல்ல, அவர் இங்க இருந்து நோட்டே. நீ சும்மா இரு, இவ்வளவு எல்லாம் என்னால செலவு பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு செலவானே, இன்னும் எவ்வளவு செலவு இருக்குது? நோட்டீஸ், பேனர், போஸ்டர், கார், பெட்ரோல், மேடை, ஆளுங்க, இவ்வளவு செலவு இருக்கா? அப்படின்னா எனக்கு தேர்தலே வேண்டாம், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க கூடாது. பாருங்க, இந்த செலவெல்லாம் பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேனே எல்லா செலவு. நீ பாத்து எங்கிட்ட விடுங்க. நிஜமா? நிஜமாண்ணே. நீ நண்பண்டா சங்குனி. ஆ, கண்ணாடிட்டாலான கேண்டிடேட். ஆ கேண்டிடேட் என்ன பர்த்தவானு. எனக்கு ஒரு கொச்சு மோனுண்டு. ஃபேமிலி மேனானோ பேச்சுலரானோ? பாரி என்ன செய்யுன? நான் பேச்சுலரானே. இனோ ஒன்னாயிச்சு. இப்ப கூட நான் உன கட்டாயப்படுத்த விரும்பல. பரவாயில்லண்ணே, நீங்க என்ன உங்களுக்காகவா கேக்குறீங்க? ஏன் கூட பிறந்தவன் நல்லதுக்கு தானே கேக்குறீங்க? அது சரிதான். ஒரு நண்பனுங்கிற முறையிலையும் ஒரு பங்காளிங்கிற முறையிலையும் ஒரு கடமையா நினைச்சு இந்த செலவெல்லாம் நான் தான் செஞ்சிருக்கணும். ஆனா என்ன பண்றது, என்னோட குடிகார அப்ப எனக்கு தெரியாமலே தோட்ட அடமானம் வச்சுட்டாரு. இனிமே இருக்கிறது வீடுதான், அதை கூட அடமானம் வைக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா அது அவசரத்துக்கு உதவாது போல் இருக்குதே. வேண்டாண்ண, நாம கீழே இறங்க இறங்க வட்டி மேல மேல போகும். எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். அவர் மரியாதையை காப்பாத்துறதுக்கு உதவாத காசு பண்ணும். எனக்கு எதுக்கு? இன்னைக்கே நான் பணத்தை எடுத்து கொடுக்குறேன். என்ன செலவு பண்ணணுமோ பண்ணி எப்படியாவது எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சிடுங்க. கண்டிப்பா. ஆனா உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசை இந்த மாதிரிலாம் செலவு பண்றது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா எந்த காரணத்தை கொண்டு அவர் இது கொத்துக்க மாட்டாரு? ஏன்னா அவர் பெத்த புள்ளி அவருக்கு ரெண்டாவதுதான், உன்னத்தான் அவர் தலைப்புள்ளியா நினைக்கிறாரு. என்ன பொண்ணு வயிறு புல்லாயோ? இனி வாய் தொடச்சிட்டு அப்புறத்து போய் விளையாடு. சரி போ. காலங்காத்தாளையாவா? அடாடா சார், மீனோட பக்குவமா இல்ல உங்க சம்சாரம் கைப்பக்குவமான்னு தெரியல. கேரளாக்கு போய் என்னோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு ருசி பிரமாதமா இருக்கு. இருக்கு இருக்கும். தங்கமணி, வாரத்துல புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கரியோ மீனோ செய்யணும்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நல்ல, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளி சார், வெள்ளி. யோ, தெரியா? தெரிஞ்சுதான் கேக்குறேன். ஏமாமா, ஏகாதசி என்னைக்கோ ஒரு நாள் தான் வருது.
இயாள் இங்க இருக்க போறது இன்னொரு 10 நாளைக்கு தான். அதுக்குள்ள நாளு கிழமெல்லாம் பாத்துக்கிட்டு எதுக்கு? அதே எந்த வேணங்களும் கழிச்சுடும். நாணிக்கொன்னும் வேண்டாம். என்ன நாணிக்கோக்கு இனிக்கோன்ட்டு? அது மலையாளத்துல வெக்கப்படாதேன்னு அர்த்தம். இவன் வெக்கப்படுற மாதிரியே தெரியல. ஒரு செவர் கூட விட கூடாது. ஓணம் கொண்டாடு. வாங்க அண்ணே வாங்க பாருங்க, போஸ்டரு நோட்டீஸ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேனர் வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் அண்ணே தொண்டர்கள் எல்லாம் ரெடி, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல மீட்டிங், பேச்சாளருக்கெல்லாம் அட்வான்ஸ் தூக்கி வீசியாச்சு. என்னென்னமோ பண்ணிருக்க, ஆனா இதுக்கெல்லாம் ஏகப்பட்டது செலவாயிருக்குமே, எப்படி? என்னென்ன இதெல்லாம் அண்ணே கொடுக்கணும் உதவணும் அப்படி ஒரு மனசு மட்டும் இருந்தா போதும் அண்ணே. அப்படி இருந்தாலே கல்ல விதைச்சாலும் நெல்ல அறுவடை செய்யற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கடவுள் கொடுப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே உன் தேர்தலுக்கான செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படியே செட்டியார் கிட்ட போனேன், தோட்டத்தாட மனம் வச்சுக்கேன், 10 ரூபா வட்டி கேட்டேன். என்னையே பெரிய 10 ரூபா வட்டி, என் பங்காளி கௌரவம் தான் முக்கியம் சொல்லி 10 ரூபா வட்டிக்கு பணத்தை எடுத்து அப்படியே வாரி இறைச்சிட்டு என்ன தேர்தலுக்கு ஏகப்பட்ட காசு செலவாகும், எதுக்கு முட்டாள்தனமா புருஷன் ஒத்துக்கிட்டான்னு சொல்லி குத்தி விட்டேயே, இப்ப பாத்தியா என் பங்காளி எனக்காக தோட்டத்தை அடமானம் வச்சு காசு புரட்டியிருக்கான். தோட்டத்தை அடமானம் வச்சோ? ஏ சின்ன பாண்டி, ஏற்கனவே அந்த தோட்டத்தை நின்றாச்சன் அடமானம் வச்சதல்ல, மீண்டும் அதே தோட்டத்தை எங்க அடமானம் வைக்கும்? என்ன பங்காளி? அது ஒண்ணும் இல்லைண்ணே, நான் செட்டியோட அப்பா கிட்ட பணத்தை கொடுத்து ஏற்கனவே இந்த பத்திரத்தை மீட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்களுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி அடமானம் வச்சேன்ல, அது இந்த நாயருக்கு தெரியாம போச்சு. அதுதான் இல்ல, நான் இப்ப வருந்த வழிக்கு கண்டு வட்டிக்கா செட்டியார் நீண்ட அச்சண்ட சட்டையை வலிச்சு உலுக்கி. அது பழைய வட்டிக்கு நாயரு, ஆத்தங்கருக்கு ஏதோ அவசரமா போயிட்டு இருந்தீங்களே, தேவையில்லாம நின்று அதெல்லாம் இப்படி அடக்க கூடாது, உடம்புக்கு நல்லது கிடையாது. போ போ, பங்காளி சொல்ற மாதிரி உன் அவசரம் முடியாம நான் தான் உன்ன கூப்பிட்டேன், போய் அவுத்துடு போ. வந்தது எனக்கு நின்று போய் உண்மை தெரிஞ்சா மறுபடியும் வரும் போன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாயரே, போ. தண்ணிக்குள்ள காத்து விட்டாலும் தலைக்கு மேல வந்துதானே ஆகணும். சரியா படுத்த பாருங்க, அண்ணன் குடத்தை ஓட்ட போடுங்க. அநியாயத்துல இது ரொம்ப அநியாயம். ஒட்டுமொத்த ஊரே கண்ட படத்தை பார்த்துட்டு இருக்காங்க, ஒரே ஒருத்தனாவது இந்த படம் பார்க்க வந்திருக்கானா? எப்படி வருவாங்க, எப்படி வருவாங்க? கூட்டம் சேர்க்கறதுக்கு படம் போடலன்னு ஐடியா சொன்னதே நான் தான். உன்னை கேசட் கடைக்காரன் கூட்டிட்டு போய் என்னெல்லாம் படம் எடுத்து கொடுத்தேன். ஷக்கீல படம், மாமனாரின் இன்பவரி, டியூஷன் டீச்சர், மலையாள பட கிண்ணார தும்பிகள், இது எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டேன். சரி இங்கிலீஷ் படமாவது எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க, நம்ம ஊர்ல இது யாருக்குமே புரியாதுன்னு? இதுல என்ன புரியறதுக்கு இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்ல? ஏதோ அந்த அந்த சத்தத்தையாவது கேட்டிருந்தா கொஞ்சம் குழு குழுன்னு இருந்திருக்கும்ல. இப்ப இது அது எதுவும் இல்லாம இப்ப என்ன படம் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க, யாரு பாடிட்டு இருக்காங்க, இது எப்படி பாக்குறது? இதுல பெரிய ரசனை வேற இல்ல, என்னால முடியாது, என்னால இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் அப்படியே மறவா அந்த ஓரமா நின்று அந்த ஷக்கீரா படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு போலான்னு எப்ப தோணுதோ அப்ப வந்து சேரு, இல்லைனா இங்கே படுத்துட்டு தூங்கு. ஏய் இரு, இவனும் போயிட்டானா? அப்பா நல்ல பசி நேரத்துக்கு, நீயாவது வந்து சேர்ந்தீ வா. போலீஸ்கார மாமா, அம்மா உங்களுக்கு மீன் கொடுத்தாங்க. என்ன சின்ன சௌக்கியமா? என்னப்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஐயோ, உங்க கடன் அடைக்கிறதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்தீங்க, நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஏப்பா, மனுஷனு காசு பணமா முக்கியம், பின்ன நான் உன்னை பார்த்து நாளாச்சே சும்மா பார்த்து பேசிட்டு போலான்னு. அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா, இப்ப அடுத்த வாரம் தேர்தல் வருதுல்ல, அதுல நான் நிக்கிற தெரியுமில்ல. உன் ஜாதிகாரங்க ஓட்டு 300 இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அத எனக்கு நீ போட சொல்லணும். ஓஹோ, ஓடத்துல வண்டி ஏறினது போக இப்ப வண்டியில ஓட ஏறுதோ? இல்லப்பா, உங்க ஜாதிக்காரங்கெல்லாம் நீ சொன்னா கட்டுப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால எப்படியாவது எனக்கே ஓட்டு போட சொல்லணும். பெரிய பாண்டி ஐயா, காசுங்கிறது சாணி மாதிரி, வீட்டுல அதை பூசி மொழிகி வச்சோன்னு வைங்க, அது கிருமி நாசினி உபயோகமா இருக்கும். அந்த சாணியே ஒரு இடத்துல குமிச்சு வச்சோன்னு வைங்க, புழு பூச்சி புடிச்சிடாது.
நீ எதுக்கு இத சொல்ல வந்த? நீங்க எனக்கு கொடுத்த காசை கிருமி நாசினி மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அதாயா, பூனை இழைச்சா எலி தட்டு மாத்தி கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? காத்துள்ள போதே நான் தூத்திக்கிறேன் அப்படி நினைக்கலாம்ல. சரியா, உங்க ஜாதிக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எனக்கே ஓட்டு போட சொல்லு. நான் வட்டிய மொத்தமா தள்ளுபடி பண்ணிக்கிறேன். வட்டியா? அசலு? அசல் எப்படி தள்ளுபடி பண்ணுவாங்க? ஏங்க, இது உங்க மான பிரச்சனைங்க. போச்சுன்னா திரும்பி வருமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யாரு? நான் யோசிக்கணுமா? பின்ன நீங்க தான். சரியா, நான் வேணா அசலையும் ஒரு கால் பங்கு தள்ளுபடி பண்ணிக்கிறேன். எது கால் பங்கா? நான் யோசிக்கணும். இப்ப இதுல நீ யோசிக்க என்ன இருக்கு? இல்ல இல்ல, நான் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். நீங்க போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க. பத்து நாளா? ஆமா. டேய், ஒரு வாரத்துல தேர்தல் வருதுடா, குடிமொழிக்கு போயிடும். அதனாலதான் யோசிச்சு பதில் சொல்லுங்கன்ற. பெருமாள், பெருமாள். வணக்கம் பெருமாள். வணக்கம். நான் நம்ம ஊரு தேர்தல் நிக்கிறேன். கிணத்து சின்னம். விசாலாச்சி, விசாலாச்சி, ஒரு நிமிஷம். எதுக்கு உள்ள போறாரு? எனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக சம்சாரத்தை கொண்டு வந்து. என்னாச்சு? சம்சாரம் இல்ல? விளக்கு எடுக்கத்தான் கூப்பிட்டேன், நானே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வேட்பாளர் சாம்பு இருக்காருல்ல, அவர் இது குத்துவிளக்கு சின்னம். குத்துவிளக்கு கொடுத்துட்டாரு. உங்களது கிணறு சின்னம். கிணத்தை எப்படி, வீட்டுக்கு முன்னால வெட்டி தரீங்களா இல்ல பின்னால வெட்டி தரீங்களா? நாளை ஏற்பாடு செஞ்சுட்டு வெட்ட ஆரம்பிச்சோன்னா சொல்லி அனுப்புற. அப்ப நீ வந்து படுத்துக்க. எங்க விட்டுறீங்க? சுடுகாட்டுலதான். அண்ணே வாங்கண்ணே. இந்த வீட்ல நாலு ஓட்டு இருக்கண்ணே. ஓ, அப்ப பெரிய குண்டு. இந்த வீட்ல ரெண்டுமே இருக்கு. அநேகமா இந்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமுமே கிணறு வெட்டி கொடுக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். போலாமா? வேற வழி. வா. சத்தியம் சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கும் சத்தியம் சொல்லிட்டு நாளைக்கு யாரு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த போறீங்க? நியாயமான கேள்விதான். குடம் வாங்கினா குத்துவளக்காரங்களுக்கு சங்கடம், குத்துவளக்கு வாங்கினா குடங்காரங்களுக்கு சங்கடம். எதுக்கு ஊர் பல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனா உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம். அது சரிதான். ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட்டோம்னா சாமி குத்தம் ஆயிராது. என்ன பாண்டி குழந்தைத்தனமா பேசுற? தேர்தல் நேரத்தில் அதை இதையும் லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேட்குறாங்களே, அவங்களெல்லாம் விட்டு வைக்கிற சாமி, எங்களை மட்டும் கேள்வி கேட்குமா என்ன? ஓட்டு கேட்குறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓட்டு போடுற எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் சாமி கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜெயிச்சுட்டு இருக்குது. அரிசி ஒடியே செய்யாத நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து எப்படி சமாளிக்க போறியோ? சரி சரி, நிக்க வச்சிட்டோம், ஓட்டு போடுறோம், போ போ. அரசியல்ல இவ்வளவு வயசான இவங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லாம போச்சே. நமக்கு இல்ல, உனக்கு. இருமா, தேர்தல்ல ஓட்டு கேட்கற நேரத்துல வந்து எங்க கூப்பிடுற? இதா என் தயிர் சாதம்? உன்கிட்டதான் கேக்குறேன், இதுவா தயிர் சாதம்? ஆமாமா, இது சாராயம் தான். அது என்ன பண்ணுங்கற? இப்பவே மரியாதையா இந்த இடத்தை காலி பண்றீங்க? ஓ, இந்தாமா பொம்பளைன்றதால எங்க ஐயா பொறுமையா இருக்கறாரு. இல்ல, நடக்கறதே வேற. அதேதான் நானும் சொல்றேன். ஆம்பளைங்க நடு வீதியில அசிங்கப்படுறாதீங்க. ஏய், பேசாம இருமா. இருக்கமா, அட நிந்துங்கமா. ஏமா, இவ்வளவு நேரம் அங்க எங்க கூட அகல பண்ணிட்டு இருந்த, இப்ப இங்க வந்துட்டியா? ஆமா, பெரிய வீராங்கனை மாதிரி பேசறியே. முதல்ல கியூல நிக்கிறது யாருன்னு பாருங்க. அங்க மாட்டிக்கிட்ட, வாங்காம போக கூடாது. பாத்தீல, நாங்க குடுக்கறத வாங்கறதுக்கு ஊரே இப்படி அலமோதிட்டு இருக்கு, நீ எங்களை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்க? இத பாரியா, நம்ம போயிடலாம். ஆத்துலயும் குளத்துலயும் இருக்கிற மீனுங்க எப்ப என்ன கிடைக்குமோன்னு சதா பசியோட அலமோதிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் தூண்டில் இறைய வச்சு வீசும்போது நம்மளை இறையாக்குறதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா
எந்த மீனாவது வாய் வைக்குமா? அரசியல்ல ரெண்டு டைப்பான ஆளுங்கதான் இருக்காங்க. ஒன்னு அடியாட்டுல வச்சு அரசியல் பண்றவன், ரெண்டாவது அடியாளா இருந்து அப்புறமா அரசியல்வாதியே ஆகுறவன். இவரு முதல் ரகம், நான் ரெண்டாவது ரகம். சட்டப்படி போறாரு போலீஸுக்கு போங்க, இல்ல சண்டைதான். இடமும் நேரமும் சொல்ல நான் ரெடி. நானும் ரெடி. யோ, நம்ம ஆளுங்க வர சொல்லுங்க. அண்ணே, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கண்ணே. அண்ணே இங்க பாருங்க, அந்த ரெண்டு கட்சிக்காரங்களை சப்ளை பண்ணாங்களே அதே சரக்கு. ரெண்டு சரக்கையும் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கானே. ஏய்யா, பட்ட பகல் ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா அது? பண்ணிக்கணும். என் சட்டை, தொப்பி, பெல்ட்டு இது எல்லாத்தையும் சாமி கிட்ட சமர்ப்பிச்சாச்சு. இப்போ நான் இந்த நாட்டோட சராசரி குடிமகன், அதனால எனக்கு இதுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஏயா, ரெண்டு கட்சிக்காரங்களும் தப்பு பண்றாங்கன்னு நான் கேள்வி கேட்டதுக்கு என்ன அடிக்கிறதுக்காக அடியாளுகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சர்க்கார்லேருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்க. நீ இப்படி உட்காந்து குடிச்சிருந்தேன் என்னையா அர்த்தம்? பதில் சொல்லியா? பதில் சொல்கிறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று நமக்கு சாதகமான பதில் சொல்கிறது, ஆனால் அதில் நியாயம் இருக்காது. ரெண்டாவது நியாயமான பதில், ஆனால் அது நமக்கு சாதகமாக இருக்காது. அதான் இந்த ரெண்டில் எதை சொல்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன். அண்ணே, இவன் இந்த ரெண்டு கர்மாந்திரத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓவரா உள்ள தள்ளிட்டம் போல் இருக்கு, அதனாலதான் இவ்வளவு உளறான். ஹலோ ஹலோ, உனக்கு குடிகாரனா பிடிக்காதா? அது வரைக்கும் நியாயம், அதுக்காண்டி சரக்கெல்லாம் குறை சொல்லாத. ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. யோ சாரா, இதுக்குன்னு மரியாதை? ஒவ்வொரு மனுஷனும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில போய் பேசியே தீருவான். ஆனா இது உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான், அவன் வாயில பொய்யே வராது. அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சரி சரி, உன் சரக்குக்கு மரியாதை கொடுக்குறோம். ஏதோ இதை சாப்பிட்டா உண்மையெல்லாம் வெளில வரும் சொன்னே, அப்படி என்ன உண்மையை சொல்ல போற? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கா 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 கூ 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 இது ரெண்டு தான் பெரிய கட்சி. இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சி தான் ஆட்சி வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்க பிரச்சனைக்காகவும் உங்கள் ஊர் மக்கள்கிட்ட நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற நல்ல பேருக்காகவும் நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆயிடுவீங்க, அதுவும் கன்ஃபார்ம்டு. ஆனால் நாளைக்கு ஆட்சிக்கு வரவனோட தயவு இல்லாமல் நீங்கள் ஒத்த ஆள் உங்கள் ஊருக்காக ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அண்ணே, அவன் சொன்ன மாதிரி இது உள்ளே போனால் உண்மையிலேயே உண்மை வெளியே வரா மாதிரி இருக்கு. ஏய், அதுக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் கண்டுக்காமல் இருக்கணுமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நாட்டில் கொஞ்சம் அரசியல்வாதியை தவிர பாக்கி எல்லாருமே சிவாஜி சார் பரம்பரை அந்த அளவுக்கு பிரமாதமாக நடிப்பாங்க. அந்த மாதிரி உங்களையும் கொஞ்சம் நடிக்க சொல்கிறேன். ஒரு கட்சிக்காரன்ட்ட போய் அண்ணே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு கட்சிக்காரன்ட்ட போய் அண்ணே உங்களை தவிர எவனா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. கடைசியில் எவனாவது ஒருத்தன் ஜெயிச்சு தானே ஆகணும். ஆஹா, அன்னைக்கு போய் அண்ணே அன்னைக்கே சொன்னனே அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு பாலம் வர்ற வழியை பாருங்க. இப்பவும் சொல்கிறேன், இது உண்மையை மட்டும்தான் பேசுவோம். ஒரே குழப்பமா இருக்கண்ணே, அவன் சொல்றது உண்மையா இல்ல நீங்க சொல்றது உண்மையாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கூட உட்காந்து ஒரு 3 ரவுண்ட்ல அந்த உண்மையை தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா ஸ்கூல் விடுற நேரமே ஆகல, அதுக்குள்ள நீ பாட்டுல வெளியே வந்துட்ட? இன்னைக்கு டீச்சர் லீவ். டீச்சர் லீவ்னா எல்லா பசங்களும் வெளியே வந்திருக்கணும்ல, நீ மட்டும் தனியா வந்திருக்க? நான் நல்லா அப்படி ஒரு பையன், நல்ல டீச்சர் என்ன வீட்டுக்கு போகிட்டாங்க. டேய், இப்போதான் டீச்சர் லீவுன்னு சொன்னேன், இப்போ டீச்சரே வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறேன். மரியாதையை உண்மை சொல்லு, ஏன் வெளியே வந்த? எனக்கு உங்கள் வேணும், அதுக்கு தான் நான் வந்துட்டேன். இதை பாடுற, அம்மா வீட்டில் இல்லை, அக்கறையில் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, ராத்திரிக்கு தான் வருவாங்க. நான் வேணா உனக்கு அந்த டீ கடையில் நல்ல பால் டீ வாங்கி தரேன். எனக்கு பால் டீ பிடிக்காது. இப்போ நான் சொல்றத கேட்க போறே இல்லையா? என்ன சார் இது, சின்ன குழந்தைய போட்டு இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை இல்ல, குட்டி பிசாசு. நீங்க சுமருங்க சார், என் வகுப்புல இவன் தான் அறிவுஜீவி. என்னத்த அறிவுஜீவி, இவன் கேக்குறதெல்லாம் கொடுத்து நம்ம சமாளிக்க முடியாது டீச்சர். எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணு, உனக்கு என்ன வேணும் வா போ. இருங்க இருங்க, வேண்டாம் வேண்டாம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதான் கசாம சார், டீச்சரே என்ன கூப்பிடுறாங்கல்ல, நீ வாய் மூடிட்டு வாய் பாத்துட்டு போ. நீ வா கண்ணு. ஐயோ டீச்சர் வேண்டாம், வம்ப வில கொடுத்து வாங்காதீங்க. என்னப்பா வேணும்?
விஷய காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு பரவ போகுது. அருமைக்குரிய பெருமைக்குரிய தாய்மார்களே, நான் சொல்வதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஊரை சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டியின் 5 வயது பையன், தாய்மார்களே 5 வயது பையன், அவன் பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த டீச்சரிடம் என்ன கேட்டிருக்கிறான் என்று தெரியுமா? சொல்லவே வெட்கமா இருக்கிறது. கொஞ்சம் சொல்லியா? உங்க கேட்டான். யோ, உங்க அண்ணா நுங்கு நினைச்சு போறாங்க. நீ கொஞ்சம் விளக்கம சொல்லியா? அம்மா, உங்க அண்ணா தாய்ப்பால். மேல இருக்காது. என் சம்சாரமும் எதோ பூசி பார்த்துட்டாங்க. நான் பக்கத்துல போனா எனக்கு ஒரே குமட்டலா இருக்கு. ஆனா அந்த ராஸ்கோல் விடுவானு சொல்லி இன்னும் மறக்க மாட்டேங்க. அது இல்ல, 5 வருஷம் அவன் பையன் பால் குடி மறக்கல, பழம் ஏதோ பழக்கமாயி இருக்கும். ஆனா 5 வருஷமா அது எப்படி அது இருக்காது? எது எப்படி? வேணா வேணா, விட்டுரு விட்டுரு, நமக்குள்ள இருக்காது. இல்ல வேண்டா போ. பங்காளி, நம்ம மீட்டிங் ஏற்பாடு பண்ண அவர் ரெக்கார்ட் டான்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கான். நமக்கு இங்க கூட்டம் வரும். இல்ல, பேசாம வேடிக்கை பார்த்துட்டு ஈ ஓட்டுறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கும் நினைக்கிறேன். மனசு விட்டுறாதுங்கண்ணே. இந்த கஷ்டகாலம் வந்து கதவு சாத்திக்கும் போது கடவுள் ஒரு பக்கம் ஜன்னலாவது திறந்து விடுவா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அரகுறையா ட்ரெஸ் போடுறவங்க மெட்ராஸ் இங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்களாம். எனக்கு என்னவோ இன்னைக்கு உனக்கு கடவுள் வந்து சொர்க்க வாசலையே திறந்து விட போறான்னு தோணுது. என்னது, ராத்திர நேரத்துல இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரியே ராகம் இழுக்கிற? ஆட்டம் பாட்டத்துக்கு தாமாமா. ஆட்டம் பாட்டத்துக்கா? மாமா, ஓட்டுக்காக எதிர்கட்சி ஆளுங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு டவுன்லேருந்து பொண்ணுங்களை கொண்டு வந்துட்டுண்டேன். சரி, இப்போ நான் ஆட போகிற ஆட்டத்தில் மொத்த ஓட்டு நமக்கு தான் விழப்போகுது பாருங்க. நீ ஒன்றும் ஆடவும் வேண்டாம், அதனால் எனக்கு ஓட்டு விழவும் வேண்டாம். என்ன மாமா, தேர்தலில் ஜெயிக்கான் ஆறு ஆறோ என்னென்னமோ கோல்மால் பண்ணுறாங்க. ஏன் புருஷனுக்காக பொண்டாட்டி நான் ஆட்டம் ஆடுறது தப்பா? தள்ளுங்க மாமா. ஏய் 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 தங்கமணி, இப்போ பத்திக்கு சும்மா
பெட்டா பள்ளத்தாக்கு ஆழம் இல்ல பொண்ணுங்க உள்ளனா ரொம்ப ஆழம் காசி ரமேஸ்வரம் அங்க போனா மோட்சம் இல்ல பெண்களை தாண்டி வார் மோட்சம் எங்கே அட ஏலக்கா வாசம் இல்ல ஜம்மாது வாசம் இல்ல வந்து பாரியா இளம் பெண் வாசம் போல இந்த பூமியில வாசம் இல்ல அழ தூக்கையா அட பொன்னானது நீங்களோட்டு ஞானம் வந்திருக்கு அது கேட்டு ஒருத்தருக்குல்லாம போயிடும் போய் சீட்டை எடுத்துட்டு போ தனித்தனியா தான் போடணும் நல்ல ஊரியா மஞ்சமாக்கான ஊரு நம்ம ஊர் ஜனங்களுக்கு உன்னோட நல்ல மனசு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்க ஓட்டம் உனக்கு எல்லாமே வேற யாருக்குன்னே போட போறாங்க இல்ல பங்காளி எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா கரெக்டா என் பேரை பார்த்து கரெக்டா என் சின்னத்துல குத்தி அதை கரெக்டா மடிச்சு கரெக்டா பொட்டிக்குள்ள போடணுமே அதுலதான் கோளாறு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அண்ணே நம்ம ஊருக்கு வேணா மஞ்சமாக்கான் ஊர்னு பேர் இருக்கலாமே தவிர நம்ம ஊர் ஜனங்களை மட்டும் நீ அந்த அளவுக்கு ஒரு இட எதுக்கு நம்ம ஊர் நாட்டாமே வரா கேட்டலாமே நாட்டாமே வாங்குங்க என்ன சின்ன பாண்டி ஓட்டு நம்ம பங்காளிக்கு தானே போட்டீங்க பின்ன கேளு முதல் ஓட்டை இவருக்கு தானே போட்டேன் முதல் ஓட்டா ஆமாப்பா காக்கா கட்சிக்கார 100 ரூபாய் பொறுமானம் உள்ள மாலைய போட்டா பாவப்பட்டு ரெண்டாவது ஓட்டும் போட்டேன் மீதிய சொல்லலையே மீதி வேற ஆமா நேத்து அந்த கூப்பு கட்சிக்காரன் இவரு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டான் போனா போது ஒரு ஓட்டு போடுன்னு சொன்னேன் மூணாவது ஓட்டு அவனுக்கு போட்டான் அப்ப நாங்க பங்காளி அமெரிக்கா பங்கு சந்தையில ஒபாமா புதுசா ஏதோ மாற்றம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க அது என்னன்னு கொஞ்சம் அவுத்து ஷேர் மார்க்கெட்ல மஞ்சமாக்கா மஞ்சமாக்கான ஊரேதா ஐயா வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் ஐயா மறக்காம அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும் என்ன பாலம் கான்ட்ராக்ட் முதல்ல நீ யாரு கோட் போட்டா அதை சொல்லு பங்காளிக்கு தானே இதுல ரொம்ப இருக்கு ஏன்னா அவரை தவிர வேற யாரு கோட் போடுவேன் சத்தியம் பண்ணி சொல்லு திருச்சி தூர் முருகன் சத்தியமா அவர் எல்லாம் வேண்டா கையில் அடிச்சு சத்தியம் சொல்லு அட ஒக்கமக்கா இப்படி சத்தியம் பண்ணுறது தெரிஞ்சுதா அந்த ஓடிச்சுட்டு கையில கொடுத்த மாதிரி நல்லா இருக்கா அண்ணே கிணத்துலதான் குத்தி இருக்கேன் இல்ல கிணத்துலதான் தள்ளிட்டான் பாரு பத்திரமா வச்சுக்க தேவைப்படும் தேவைப்படுது இது என்ன தேவைப்படுது இதுக்கு மூளைய பிரயோகப்படுத்தணும் உனக்கு இல்ல வா வணக்கம் சார் வணக்கம் நீங்க தானே சார் தேர்தல் அதிகாரி என்ன பார்த்தா பியூன் மாதிரியா தெரியுது விஷயத்தை சொல்லியா சார் எங்க ஊர் ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டார் உங்க ஊர்ல முட்டாள்தனம் பண்ணாதவன் எவனாவது இருந்தா அவனை பத்தி சொல்லு இல்ல சார் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது ஓட்டு போட்ட சீட்டை நீ கையில வச்சுட்டு வேற எவனோ ஒருத்தர் முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கற சார் எங்க ஊர் கொத்தனார் ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர் பாருங்க எனக்கு தான் கிணத்த சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காரு ஆனா நான் நம்பணுங்கிறதுக்காக அதை பாக்கெட்ல போட்டு என்கிட்ட காட்டுறதுக்காக வெளியெடுத்துட்டு வந்துட்டார் அதுக்கு அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படி கொத்தனாரு எனக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறது நிதர்சனமான உண்மை
இதை யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லி நீங்க நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்க கையாலேயே இதை உள்ள போட்டலான்னு வந்தேன். நீ இத உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிட்டு வரல, என்ன உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிருக்க? வணக்கம். சிறப்பு செய்தி, மஞ்சள் மாகாணூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக நின்ற பெரிய பாண்டி, காக்கா கூக்கு என்ற இரு பெரும் கட்சிகளுக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளார். அதாவது அந்த இரு பெரும் கட்சிகளின் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து தமிழகத்திலேயே அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளார் பெரிய பாண்டி. இந்தாங்க. சரிங்க சரிங்க சரிங்க, வரேன், எல்லாத்துக்கும் வரேன். ஐயோ ஐயோ, எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துடுச்ச. என்னது? நெட்டியில வீர திலகம் விட்டு வழி அனுப்பணும்ல. ஐயா, வீரத்திலகட்டு வழி அனுப்புறதுக்காக போர்க்களத்துக்கு போறாங்க. அவன் சொல்ல உண்மைதானே? போர்க்களமும் சட்டசபையும் உண்மைதானே? என்ன அங்க கத்தியும் கேடையும் கிடையாது, ஆனா மைக்கு டேபிள் சரியும் ஆயுதமா வச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு வேட்டி அமுத்திட்டு ஒருதாக ஒரு ஓட்டம் டிவியில பாக்குறேன். போர்க்களத்துல ரெண்டு பேரும் சிக்கிட்டு சிக்கி அடிக்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாக்கலாம். தலைவர், எங்க ஊருக்கு நல்லபடியா பாலம் வரணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறேன். ஏன், எனக்கு பேச தெரியாதா? உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். நான் லாபி மேனேஜர் ஜெயரங்கா பேசுறேன். சரி சொல்லுங்க சார். உங்களை பாக்குறதுக்காக காக்கா கட்சி கொள்கை பொறுப்பு செயலாளர் வந்திருக்காரு. அப்படியா? எம்எல்ஏ இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காரு, ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களை அப்படியே வெயிட்டிங்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. நான் காலையில இருந்து ரெடியா தானே இருக்கேன். அண்ணே, நம்ம இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி இருக்காரு நைனா, அவர் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. இப்போ உனக்கு ஏதாவது ஒரு போன் வந்ததுன்னா அது முதல்ல நீ எடுக்க கூடாது, நான் எடுத்த பிறகுதான் எம்எல்ஏ கிட்ட கொடுக்கணும். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கியா நாச்சியப்பா? சார் என் பேர் ஜெயரங்கா. சார் நாச்சியப்பா அந்த ஹோட்டலா? சரி, வீட்டுல எல்லாம் கேட்டதா சொல்லு. சரிங்க சார், சரிங்க. இப்படி எல்லாம் ஒரு இன்னைக்கு அரசியல வந்துட்டோங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நடந்து கூடாது. நம்மளை தேடி யாராவது வந்தாங்கன்னா வாசல்ல போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதா மரியாதை. இதுதான் பெத்தவங்க நம்ம கத்து கொடுத்தது. நட வணக்கம். இந்த பாரு, பெரிய பாண்டிக்கு என்னோட அரசியல பெரிய அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா தொகுதியிலும் நின்று ஜெயிச்சவங்களை விட அவர் தொகுதியில அதிகமா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊர்ல அவருக்கு நல்ல பேரு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் நம்ம கௌரவப்படுத்தணுமா வேண்டாமா? கண்டிப்பா பேசுவாரு. நான் கூட உள்ள பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்க வெளியே அமைதியா இருக்கணும். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில் வாழ்க வாழ்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, எனக்கு கத்து பிடிக்காது. கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில, கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில, கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில. இப்பதானே அவர் சத்தம் போட கூடாது சொன்னாரு. அண்ணன் சொன்னே அதங்க அர்த்தம். அடங்கொண்ணா, கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் குறிச்சியில, கொள்கை பரப்பு செயலாளர் குறிச்சியில. கொஞ்சம் முன்னாடி வாங்கல. என்ன அரசியல்? யார் யார் என்ன? இது என்ன பத்து சைஸ்ல ஒரு செருப்பு? எந்திரிங்க சார், கொஞ்ச நேரம் கிடக்கட்டுமே. எது காலில் விழுந்தீங்க? எல்லாம் நேரம் தான். இந்த காசு, பணம், பங்களா இத்தியாதி இத்தியாதி இது எல்லாமே உங்களுக்கு தரணும்னு சொல்லி மேலிடத்துல முடிவு பண்ணிருக்கிறாங்க. நீங்க மட்டும் எங்க காக்கா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு வைங்க, என்ன பெரிய லெவல்ல உயர்த்துறேன்னு சொல்லிருக்கிறாங்க. சார்,
இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. இதில் இருக்க ஃபோன் நம்பரில் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னு வைங்க, பெட்டி இல்லை எங்கெங்கே கொண்டு போய் இறக்கணுமோ கரெக்டாக இறக்கிடுவேன். இல்லைங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு புரிஞ்சிடுச்சு? அங்கே பாருங்க, கற்பூர மூளை. நீங்கள் கிளம்புங்க, கிளம்புங்க. எனக்கு அண்ணனோட ஆதரவு நமக்குத்தான் சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டு வர்றா. அண்ணன் குடிசீலன், அண்ணன் பெரிய பாண்டின்னு சொல்றா. அண்ணன் பெரிய பாண்டி. எனக்கு எதுவுமே புரியல, நீ புரிஞ்சுச்சு. ஊர்ல இருந்து கிளம்பும் போது நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். அவர் சொன்னார், இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு சுக்கரதேசியான். அதோட அறிகுறிதான் அவர் இப்படி பவ்யமா குனிஞ்சு கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுதாரு. பங்காளி, கால வாடுறவன் கூட இப்படிதான் பவ்யமா குனியுவான். வணக்கம் ஐயா. கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் கஜேந்திரன் வந்துகிட்டு இருக்காரு. வந்த பிறகு கூப்பிட வேண்டியதானே. அண்ணன் வந்துட்டாரு, வந்துகிட்டு இருக்காரு. கும்பிடுக்க முதல்ல அந்த ஆள கும்பிட சொல்லியா. இந்தாங்க இந்தாங்க குடியா. கும்பிடுங்க. நான் உள்ள போய் சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க வெளியில வாழ்காது. அதெல்லாம் மீதி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க உள்ள போங்க, 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 வாங்க, போங்க, நீங்க கொள்கை பொறுப்பு செல்லறானே கஜேந்திரன். கொள்கை பொறுப்பு செல்லறானே கஜேந்திரன். யோ, இவருதான் எம்எல்ஏ. நான் இவர் கூட தான் பேச வந்திருக்கேன். நீ ஒரு பத்து நிமிஷம் வெளியே நிக்கிறியா? என்னது, நான் வெளில போகணுமா? ஹலோ, வாழ்க்கையில இன்னை வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட நாங்க பிரிஞ்சிருந்தது கிடையாது. என்ன வெள்ள போக சொல்றதுக்கு நீ யாரியா? இத பாரு, நான் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பிரைவசியா மனம் விட்டு பேசணும். அதனால தான் சொல்றேன், வெளிய நிக்கிறியா? இது வரைக்கும் வாழ்க்கையில இவர் எங்கிட்ட இருந்து எதுவும் மறைச்சது கிடையாது, நானும் அவர்கிட்ட எதுவும் மறைச்சது கிடையாது. என்ன பேசினாலும் இங்க முன்னாடி பேசுங்க, இங்க இங்க. சரி, பத்து நிமிஷம் வேண்டாம், ஒரு அஞ்சு நிமிஷம் வெளிய நிக்கிறியா? முடியாதுயா. ஒரு ரெண்டு நிமிஷம் முடியாது. இத பாரு, உன்னை கடைசியா கெஞ்சி கேக்குறேன், ஒரே ஒரு நிமிஷம் வெளியே நிக்கிறியா? முடியாது, முடியாது, முடியாது. எங்க எம்எல்ஏ, ஒரு நிமிஷம் வெளியே நில்லுன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பங்காளி, இல்ல அந்த ஆளு ரொம்ப கெஞ்சுறாரு, அதனால ஒரு நிமிஷம் தான் நீ வெளியே. என்னது, வெளியே வா. இல்ல இல்ல, எப்படி அந்த ஆள் சொல்றத நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லத்தான் போறேன். அதனாலதான் உன்னை அதுக்காக நான் வெளில போனமா? பங்காளி, போடமா? இல்ல, போயிடுறேன், போயிடுறேன், நான் வெளில போயிடுறேன். ஊர்ல இருந்து கிளம்பும் போது அந்த நைனா இன்னொன்னு கூட சொன்னாரு, டேய் அரசியல்வாதி நம்பாதே, அந்த பதவி கைக்கு வந்துருச்சுன்னா உன்னை பார்த்தா கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான்னு நிரூபிச்சிட்டியே. இப்ப சொல்லிட்டே இல்ல, கிளம்பிடுறேன். இங்க இருந்து இல்ல, நான் ஊருக்கே கிளம்பிடுறேன். இல்ல இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன தப்பு இதுக்கு மேல? நேத்து பார்த்த எவனும் ஒருத்தருக்காக, இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் முன்னாடி இவனுக்காக என்ன வெளில போக சொல்லிட்டாங்க. போறேன், கிளம்புறேன். எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. கிளி சொன்னதெல்லாம் போய் நான் போறேன். இல்லடா டேய், இது சுக்கிர இல்ல, நமக்கு சனி முடிஞ்சிச்சுடா, அதனால தான் நீ போறங்கற. நான் கிளம்புறேன். டேய், இப்படி போனீனா நான் ஏதாவது பண்ணிக்கி விட வேண்டாம் சொன்னா கேளு. நிறுத்துங்க. நீங்க வெளிய போக வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. உங்க ரெண்டு பேரும் வச்சிட்டே நான் சொல்றேன். புட்டி வை. எங்க போறீங்க? ஏன் கதவுல தாள் போடுறாரு? இது நிஜ துப்பாக்கியா? பின்ன கேப் துப்பாக்கியா இது? இல்ல, உங்களுக்குள்ள ஏதோ பேசணும் சொன்னீங்களே, நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளில நிக்கிறேன். இல்ல, அவருக்கு எம்எல்ஏ கூட தான் பேசணுமா? நீங்க ஒரு நிமிஷமா, அஞ்சு நிமிஷமா, பத்து நிமிஷமா நிதானமா பேசுங்க. நான் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் வெளில நிக்கிறேன். இவ்வளவு நேரம் வெளியே போக மாட்டேன்னு தகராறு பண்ணிடல, இப்ப என்ன திடீர்னு போறாங்க? அவர் உங்க கூட தான் பேசணுமா? இல்ல இல்ல, வேண்டாம், இப்ப நீ இதை பார்த்ததுனாலதான் போறேங்க. நீ இங்க இத பார், நேரடியா விஷயத்துக்கு வர. உன் ஆதரவை எங்க கட்சிக்கு தான் நீ தரணும். ஐயோ, ஆளாளுக்கு வந்து ஆதரவு ஆதரவுன்னு சொல்றாங்க, எனக்கு என்னன்னே புரியல. டேய் கிண்டலா, கா கா கா, கூ கூ கூ, இந்த ரெண்டு கட்சிக்குமே ஈக்குவல் சீட் வந்திருக்கு.
நீ யாருக்கு ஆதரவு கொடுக்கறியோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இது இல்லாமையா ரெண்டு கட்சியும் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அண்ணே, கூட்டுமியே நம்ம கையில, எதுக்கு கோட்டை சாவியே எங்க கையிலயா? தபார் இலக்கார வேண்டாம், ஆதரவு கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்க. என்ன சும்மா மிரட்டுற? ஆதரவு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ? ஒன்ன சுட்டு கூவா ஆத்துல வீசிட்டு பை எலெக்ஷன வர வைப்ப. என்ன சுடுவேங்கறா? எப்படி 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 இவரை சுட்டா நான் என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கேன்? ஒன்ன தாண்டா முதல்ல சுடுவேன், அதுக்கப்புறம் தான் இவனை சுடுவேன். உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன், எங்களுக்கு ஆதரவா இல்ல உங்க உசுரா கரெக்டா யோசிச்சுக்கோங்க. இத பாருங்க, சும்மா அவனுக்கு பூச்சாண்டி காட்டுறானுங்க. லாஜிக் வெளிய உங்களுக்காக எல்லா சேனலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போனதும் 24 மணி நேரமும் உங்களை தான் கவரேஜ் பண்ணுவாங்க. அதனால அவனுங்கனால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிரஸ்காரங்கிட்ட என் உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு கொடுங்கன்னு கேளுங்க. அது கவர்னர் காது வரைக்கும் போய் அவர் உங்க பாதுகாப்புக்கு பூனப்படையை அனுப்புவாரு. பூனப்படையா? உயிர் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஒரு யானைப்படை ரேஞ்சுக்கு அனுப்பப்பட்டாங்க. இதை பாருங்க, முதல்ல பிரஸ்காரங்கிட்ட சொல்லுங்க, அவங்க எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு கொடுப்பாங்க. போங்க. சரிங்க, வர்றங்க. வாங்க, ஒரு நிமிஷம் இல்லைங்க. துணை முதல்வர் பதவி யார் உங்களுக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரவுன்னு சொல்லி நீங்க கெட்டியா நில்லுங்க. அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரி உங்க ஊருக்கு நல்லது செய்ய முடியும். துணை முதல்வர் நன்றிங்க. துணை முதல்வர், முக்கிய செய்தி, சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டியின் ஆதரவு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் காக்காக கட்சியில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு தனது ஆதரவை கவர்னரிடம் பரிந்துரைத்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் வருகிறார். சரி சரி, அப்புறம் அப்புறம் வர. ஓகே, வணக்கம். வணக்கம், உட்காருங்க உட்காருங்க. சௌக்கியம் தானே சார்? நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காரணும். எதுக்கு? நான் துணை முதல்வர், துணை முதல்வர் முதல்வர் பக்கத்துல தானே உட்காரணும். அங்க போய் ஓரமா மூணு எங்கேயாவது உட்காருப்போ. அவரை யாருன்னு நினைச்ச? மாமரக்கணி சாரோட கையில இருக்கிற மோதிரம் சைஸ் பாத்தீங்களா? அது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அது எத்தனை பேர் மூக்க பதமாத்தருக்கு தெரியுமா? என்கிட்ட 50-60 எம்எல்ஏ இருக்காங்க. நீ ஒத்தாளா இருந்துகிட்டு நீ துணை முதல்வர். சபாநாயகர் வருகிறார். நீங்க ஏன் நிக்கிறீங்க? நான் துணை முதல்வருங்க. முதல்வருக்கு பக்கத்துல எனக்கு இடம் கொடுக்காம இந்த தகராறு பண்ணிட்டு இருக்காரு. எங்க அவருக்கு இடம் கொடுங்க, இது உள்கட்சி பிரச்சனை. நான் சபாநாயகர், சபை மறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை கடைபிடிங்க. எந்திரிங்க, போங்க. இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி அவையோர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலையாய பிரச்சனை என்னன்னா, எங்க மஞ்சமாகான் ஊருக்கு ஒரு பாலம் இல்லாதது. அதனால உடனடியா பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன் ஒரு தொகுதி மட்டும் தமிழ்நாடு இல்ல, புரிஞ்சுக்கோ. இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி மட்டும்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு. அதனாலதான் எங்க ஊர் ஜனங்க ஏகப்பட்ட ஓட்டு போட்டு எங்க ஊருக்கு பாலம் கட்டுறதுக்காக என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாலம் இல்ல, ஒரு டிச் கூட கட்ட விட மாட்டேன். ஆமா, எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன். வேட்டியெல்லாம் உருவீங்க, அடுத்தது சட்டி தான். சட்டியா? ஏங்க முதல்வர, என்னங்க நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கீங்க? அவன் ஏன் கச்சிக்காரன்? பங்காளி, நேத்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு இந்த ஆளு. இப்ப இதே ஆளு இவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு. முதல்வர் போய் அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம பேசுறேன். உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காது தெரிஞ்சுக்கோ. எலும்பு இருக்காது? இவங்க கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு இந்தாங்க. கஜானா எங்க இருக்குன்னு கேட்டு காசு அள்ளிட்டு வாங்க. சபாநாயகரையா, இந்த காசு இருக்கிற கஜானா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் காசு எடுத்துட்டு எங்க ஊருக்கே போயிருந்தேன். சபாநாயகரையா, முதல்ல அவனையும் இவனையும் வெளியே தூக்கி குண்டு கட்டா வீச சொல்லுங்க. ஏய் யோ, நிறுத்துக்கியா?
உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நேற்று அவரு காலில் விழுந்தீங்க. இன்னைக்கு அவங்க ஊருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவர் கால வாரினாலும் பரவாயில்ல, ஆனா அவர் கழுத்தை நெரிக்க பாக்குறீங்களா ஐயா? அவரை ஒத்த ஆளுன்னு நினைக்காதீங்க, எங்க ஒட்டு மொத்த ஆதரவும் அவருக்கு இருக்கு. அவரு மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட உங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவேன். அந்த ஆளுக்கு நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுத்தோம், ஆனா எப்படி தப்பு தப்பா பேசுறா பாருங்க. ஆனா இந்த ஆளுக்கு நம்ம ஆதரவே கொடுக்கல, ஆனா நமக்காக எப்படி துடிக்கலாம் பாருங்க. இனிமே உங்களுக்கு ஆதரவு கிடையாது. இத பாருங்க, உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ். இனிமே என் ஆதரவு உங்களுக்கு தான், நீங்க ஆட்சி அமைங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. முதல்ல கவர்னர் கிட்ட போய் அதிகாரப்பூர்வமா அவரு முன்னாடி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏப்பா, நீ உலகம் புரியாத ஆளா இருக்கியப்பா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு புது உலகத்தை நான் காட்டுறேன். அப்படியா? ஏய் யூரியப்பாய், நீயும் வா. நானுமா? ஆமா, பூவோட சேர்த்து நாரியும் மணக்க வச்சிடறோம். ஏங்க, பொதுவா பழரசம்னா இனிப்பா தானே இருக்கும். இது அயல் நாட்டு பழரசம். இதுல இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, எல்லா உப்பு சேர்ந்து மிக்ஸ் ஆன ஒரு இனிப்பு. அதனால ஒரு மார்க்கமா இருக்கும். சாப்பிடுங்க, கூடிய சீக்கிரமே ஒரு புது உலகம் தெரியும். பங்காளி, இது தங்கமணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல இல்ல, அது ருக்கு. இல்ல இல்ல, தங்கமணி தான். ஏய் இல்லங்க, நான் ருக்கு. சரி, என் கண்ணுக்கு தங்கமணி, உன் கண்ணுக்கு ருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க எங்க இங்க? அதானே ஏங்க, இவங்க ரெண்டு பேரையும் எப்படி இங்க புடிச்சிட்டு வந்தீங்க? எல்லாம் உங்களுக்காக தான். இன்னைக்கு ராத்திரிக்கு ஜகஜோதியா இருக்க வேண்டாம், அதனால இப்போதைக்கு சிந்தக்கா சிந்தக்கா சிந்தக்கா. அப்புறம் ஜஞ்சிக்கு ஜஞ்சிக்கு ஜஞ்சிக்கு. காசு பேசினா நான் டாசு மகுடா, கண்ணு பேசினா அது காமன் பாஷடா. கண்ணு பேசினா அது காமன் பாஷடா. இது ஜிலு ஜிலு ஜக்கர் தண்டா, அள்ளு குடிச்சிட பயம் வேண்டா. நீ ஆப்பிரிக்க நடக்கோண்டா, என்ன முழுங்கிட பாயண்டா. தினம் புது புது ரகங்களில் ரசிக்கிற விதங்களில் சுகமழை பொழி வேண்டா. நீ சலிக்கிற வரையிலும் கழிக்கிற கலை இது தடையின்றி தொடர் வேண்டா. கச்சேரி இல்லாத நாள் இல்ல, சில்லு சில்லு ஜிக தண்டா, அள்ளி குடிச்சிட பயம் வேண்டா. நீ ஆப்பிரிக்க நடக்கோண்டா, என்ன முழுங்கிட பாயண்டா. கண்ணு பேசினா அது காமன் பாஷடா.
அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவங்க அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? என்னோட பொண்டாட்டியும் இவனுக்கு பொண்டாட்டிய வரப்போற பொண்ணும் உள்ள போறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க வேற மாதிரி பொண்ணுங்க. பலரசங்கிற பேர்ல உங்களுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து மப்பாக்கிட்டாங்க. ஐயோ, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் அங்க என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அதை சுத்தி வர கேமரா வச்சு மொத்தமா படம் முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு பாலம் வேணுமா இல்ல படம் முடிச்சதை உலகத்துக்கே போட்டு காட்டுமான்னு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஐயோ, இது சரியா வராது. ஏங்க இப்ப நாங்க என்னங்க பண்றது? பேசாம ரெண்டு பேரும் ஊருக்கு போய் கவுந்தடிச்சு படுங்க. அவங்களுக்கு வேற வழியே இல்ல, எப்படியும் உங்க ரெண்டு பேரையும் தேடி வருவாங்க. அப்ப பாலத்தை டிமாண்ட் பண்ணிக்கங்க, போங்க. முக்கிய செய்தி: சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டி காக்காக்கா கட்சிக்கு அளித்து வந்த தனது ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதோடு குக்குக்கு கட்சிக்கும் தனது ஆதரவு இல்லை என்று அறிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் தற்போது தற்காலிகமாக கவர்னர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. யூரியா பை போன மாதிரியே மடிப்பு களையாம வந்திருக்கு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போலீங்க, என் மகன் தயவு இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க எப்படியும் நம்மளை தேடி நம்ம ஊருக்கு வரத்தான் போறாங்க. வரட்டும், வந்த பிறகு இந்த பஞ்சாயத்துல நிக்க வச்சு நான் கேட்க போற ஒரு கேள்வியில இந்த ஊருக்கு பாலமே கிடைக்காம போயிரும். பாருங்க, அல்வாவையும் பூவையும் பார்த்துட்டு அவசரப்பட்டு நீ முந்திக்கிட்டு பந்தய விரிச்சிடாத. என்ன மாமா? இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் கதவை தாள் போடணும்னு நின்னுட்ட. இல்ல, கையில என்னன்னு கேட்ட. அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாரு, அதனால பூஜைக்கான சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எங்க இந்நேரத்துல? நான் ஒரு ஒருத்தருக்காக மோர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பின்ன வெறும் கையோட போற? பரவாயில்ல மாமா, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்புறமா? இல்ல இல்ல வேண்டாம், நீ இப்ப வாங்கிட்டு போயிரு. நடுவுல வந்து தொல்லப்படுத்த வேண்டாம். நடுவுலயா? இல்ல, அது நடு ஜாமத்துல நான் தூங்கிட்டு இருப்பேன், அப்ப வந்து தொல்லப்படுத்த வேண்டாம் சொல்ல வந்தேன். பரவாயில்ல மாமா, நான் மரகதம் கிட்ட வாங்கிக்கிறேன். சரி சரி. குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறதா பொண்டாட்டியோட லட்சணம். புருஷங்காரன் நானும் வெளியூர் போயிட்டு பூ அல்வாவோட தயாரா வந்திருக்கேன். நீயும் பையனை நேரத்தோட தூங்க வச்சுட்டு சும்மா ஜம்முன்னு கும்முன்னு பூவெல்லாம் வச்சு எனக்காக படுக்கையில் அலங்காரத்தோட தயாரா இருக்க. ஞான ஒன்றும் தயாரல்ல, ஞான் இன்னும் இப்படியா படுக்க போனேன். உங்க பாய் உள்ள போட்டிருக்கு, நீங்க போய் குப்புற படுங்க. நானும் ரெடியா தான் இருக்கேன், நீயும் ரெடியாகி தான் இருந்திருக்க. நடுவுல இந்த உரமோர் வாங்கறதுக்காக ஒருத்தி வந்தாலே அவ வாசல் நின்று ஒரு மாதிரியா பேசும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அவ தான் இங்க ஏதோ புறைய ஊத்தி விட்டு போயிட்டா. இல்லனா நீயும் குறுக்க திரும்ப மாட்டே, என்ன குப்புறப்படுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கே உறுத்தது இல்ல? உறுத்துற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. பண்ணலையா? வெளியூர்ல ஆட்டக்காரியோட ஆட்டம் போடல. என்ன சத்தத்தையே காணோம்? அதுமா, இந்த சென்னை மாதிரி பெரிய பெரிய டவுன்கள் எல்லாம் இந்த ஸ்டார் ஹோட்டல்னு இருக்குமல்ல, அங்க காபரா டான்ஸ்னு, அதான் சாதாரண குத்தாட்டம், அது ஆடுவாங்க. அந்த பொம்பளைங்களோட சேர்ந்துட்டு அந்த சாதாரண குத்தாட்டம் தான் நான் போட்டேன். அந்த ஆட்டம் சின்ன பாண்டி போட்டதான. அதனாலதான் அவரு கல்யாணம் பண்ண போற பொண்ணு கிட்ட யோக்கியமா ருக்கு இப்படி இப்படி நடந்ததுன்னு உண்மைய பயம் இல்லாம சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லியிருக்கா? இல்ல, ஏன்னா உங்க விஷயத்துல தப்பு நடந்துட்டு அதனாலதான் அப்படியே மூடி மறைச்சிட்டீங்க. ஐயோ, மூடி மறைக்கிற அளவுக்கு எந்த தப்பும் நடக்கலம்மா. நடந்தில்லைங்க என்ன எடுத்து சொல்லி இருக்கலாம்ல? சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஏன் சொல்லல? இல்லம்மா, நீ சாதாரணமாவே என்ன அலையிற போன அலையிற போனேன்னு திட்டிகிட்டே இருப்ப. ஒருவேளை நான் அதை சொல்லி நீ அதை நம்பாம சந்தேகப்பட்டு சண்டை இழுத்துட்டீன்னா இன்னைக்கு ஒரு பொழுது பூரா வேஸ்டா போகுமேனு தான் நான் சொல்லல. நான் நம்ப மாட்டேன். சரி, நம்ம பையன் மேல சத்தியமா எந்த தப்பும் நடக்கல, இதுக்கு மேல நான் எப்படிமா சொல்றது? சரி, குழந்தை மேல நீங்க சத்தியம் போட்டு சொன்னதுனால நான் நம்புறேன்.
ஆனா பொண்டாட்டி கிட்ட எது மறைச்சாலும் தப்பு தப்பு தானே. அதனால உங்களுக்கு 10 நாள் பட்டினி. ஏ, ஒரு வாரத்துக்கே தாங்க முடியாம அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன், 10 நாள் பட்டினியா? என்னால முடியாது. சரி, நான் உள்ள போய் தாழ் போட்டு படுத்துக்கேன். நான் விட மாட்டேன். ஐயோ, என்ன கொண்டு முடியாது. ஏன் முடியாது? நல்லா குத்துக்கல்லு மாதிரி இருக்க, உட்காரு. கண்ணம்மா, பொண்ணம்மா, மாயம்மா, தாயம்மா, எல்லாரும் ஓடி வாங்க. நான் உன் புருஷன்டி, என்னமோ வில்ல ரேப் பண்ண வர்ற மாதிரி இந்த கத்து கத்திட்டு இருக்க. பெரிய பாண்டி, நீ ஒரு வாரமா ஊர்ல இல்ல. இன்னைக்கு காலையில தான் உன்னை பார்த்தேன். அப்பவே நான் நினைச்சேன் இன்னைக்கு ராத்திரி ஏதாவது ரவுஸ் நடக்குன்னு. கல்யாணம் புதுசுல உன் பொண்டாட்டி குண்டு தக்காளி மாதிரி தள தளன்னு இருந்தா, இப்ப காஞ்ச கத்திரிக்காய் மாதிரி சுண்டி சுருங்கி போயிட்டா. கேட்டீங்களா? உன்னை சுட்டு கூவாத்துல வீசிட்டு பைய லட்சணம் வர வைப்பேன். இவரை சுட்ட நான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? உன்னை தாண்டா முதல்ல சுடுவேன். அவ எந்த நிமிஷம் வேணா என்ன தேடி இங்க வருவானுன்னு எனக்கு பயமா இருக்கண்ணே. பங்காளி, பை எலெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் தெற்க மங்களம்னு ஒரு ஊர், வடக்க ஏதோ ஒரு நகரம், பக்கத்தில் மேற்காடுன்னு ஒரு ஊர். இந்த எல்லா ஊர்லேயுமே பை எலெக்ஷன் வந்தப்போ ஆளாளு காசை வாரி இறைச்சி அந்த ஊருக்கு எல்லாமே செல்வ செழிப்பாயிருச்சு. ஆமாண்ணே, அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு பீடி சிகரெட்டுக்கு கூட 1000 ரூபா நோட்டை பறந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னே. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? என்னண்ணே? ஆளுங்கட்சிக்காரனுக்கு தன்னோட கௌரவத்தை எப்படியாவது காப்பாத்தணுமேங்கிற கவலை. அதே எதிர்கட்சிக்காரனுக்கு ஜனங்க கிட்ட உன் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத காமிக்கணுமேங்கிற கவலை. அதுலதான் ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு காசு அப்படியே வாரி அரைச்சாங்க. அது அந்த ஊர்கள் எல்லாம் அந்த ஊர் எம்எல்ஏக்கள் மண்டையை போட்டதுனாலதான் அங்க பை எலெக்ஷன் வந்தது. அந்த ஊரே அப்படி ஒரு செல்வ செழிப்பாச்சு. இப்போ நம்ம ஊருக்கும் ஒரு பை எலெக்ஷன் வந்ததுன்னா நம்ம ஊரும் செல்வ செழிப்பாயிரும், நம்மளோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிரும். இதுல 100%க்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் பங்காளி, உனக்கு இதுல எல்லளவாவது ஏதாச்சும் சந்தேகம் உண்? பங்காளி, 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 என்னாச்சு? ஏன் அலற? அண்ணே, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்குன்னு மண்டே போடுற அளவுக்கு ஒரு தியாகம் பண்ணுவேங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏவும் முன்னாள் துணை முதல்வருமான பெரிய பாண்டி தன் பங்காளியோடு காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது துரதிருஷ்டவசமாக கரடியிடம் மாட்டிக்கொண்டார். இதில் பங்காளி சின்ன பாண்டி தப்பிவிட்ட நிலையில் பெரிய பாண்டி அவர்கள் கரடியிடம் சிக்கிவிட்டதாக தெரிகிறது. அவரது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ என்ற ஐயத்தில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். என்ன சின்ன சந்தேகம்? முதல்ல நாய் வந்தது, இவர் பின்னாடி வந்தார். அடுத்தாப்புல நாய் பின்னாடி வந்தது, இவர் முன்னாடி வந்திருக்காரு. இப்போ நாய் நாம யாருமே வரல, அதுக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்துருக்காரு. சம்திங் ராங் சார், சம்திங் ராங். வாங்க வாங்க அப்பா.
இதோட முடிஞ்சது. எம்எல்ஏ கறியில இதுதான் கடைசி கறி நினைக்கிறேன். கடைசி கறியா? ஆமா சார், கரடி புடுங்கினதுல இதுதான் கடைசி கறின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், எம்எல்ஏ போய் சேர்ந்தாச்சு. யோ, பாடியா இன்னும் கண்ணில் பார்க்கல, அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றேன் சார். இவ்வளவு சதையும் எலும்பு கண்ணில் பார்த்தும் எம்எல்ஏ பாடி கிடக்கு நீங்க நம்புறீங்களா? அவர் போய் சேர்ந்தாச்சு சார், போயிட்டாரு. அவர் சொல்றது லாஜிக்கோட கரெக்டா தான் இருக்கு. பேசாம பிரஸ் கூப்பிட்டு எம்எல்ஏ செத்துட்டாருன்னு நியூஸ் அனௌன்ஸ் கொடுத்துருங்க. சாரி சார், பாடியை பார்க்காம அனௌன்ஸ் பண்றது சட்டத்துக்கு புறம்பானது. பாடி இங்க இருக்கு சார். இருக்காதே சார், அது ஏதாவது பொம்பளை பாடியே இருக்கும். கொஞ்சம் ஒத்து பாருங்க சார். இல்லை சார், பொம்பளை பாடி சார். இந்த பாடி எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த பாரு ஏசே, டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டே போனீங்கன்னா பை எலெக்ஷன் தள்ளிட்டே போயிட்டு இருக்கோம். இல்லை சார், ப்ரொசீஜர் அதான் இதையும் செய்ய முடியும். நீ தேரவே மாட்டேன். இன்னும் 6-7 மாசம் நீ இழுத்துட்டே போனாலும் எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வருவோம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் வேலையில இருக்க முடியுமான்னு யோசிங்க சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சார்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீயாவது விவரமா இருக்கிய, நல்லா ஏறப்பல எடுத்து சொல்லப்பா. சார், இவங்க ரெண்டு பேருமே சென்ட்ரல்ல ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பார்ட்டிங்க சார். இந்த ஜனங்களும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க சார். நமக்கு எதுக்கு சார் வம்பு? பேசாம செத்தது எம்எல்ஏ தான் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க சார், ப்ளீஸ். நீ பசி தாங்காதாளு முதல்ல சாப்பிட்டு பிடிச்சிரு அது பரவாயில்ல நம்ம ஐடியா பண்ண மாதிரி சமாச்சாரம் நல்லபடியா நடந்துச்சுல அது வந்து நம்ம போட்ட மாட்டு கிரியை காட்டி எம்எல்ஏ செத்து போனதாக நம்ப வைக்கலாம்னு நம்ம ஐடியா போட்டோம் ஆனா நிஜமாவே எங்க ஒரு பணம் கிடந்துச்சு இதுதான் அதிர்ஷ்டங்கிறது செத்ததுக்கு நான் தான் எந்த சந்தேகமும் இல்லாம நம்பியிருப்பாங்களே ஆமாமா அப்பவே பிரஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடலான்னு முடிவு பண்ணியே பேசிட்டு இருந்தாங்க நினைச்சுட்டு கத்துறதாவது அவங்க இப்படி நெஞ்சில அடிச்சுட்டு ஒரு அழுகை அழுதா பாருங்க. பாத்துட்டு இருந்த என்னாலேயே எதுக்கு நம்ம ஊர் பொம்பளை பொம்பளைங்களை விடுங்க, நம்ம ஊர் ஆம்பளைங்க அவங்க இப்படி 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 அடிக்கிறத பார்த்து பார்த்து துடிச்சு போயிட்டாங்களோ. ஆமா, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு யாரு இருக்கா, என் பையனுக்கு யாரு இருக்கான்னு வேண்டாம். ஊருக்கு நல்ல நடக்கிறதுக்காக இப்படி எல்லாம் செய்யலாங்கிற ஒரு எண்ணம் ஓ மூலையில தான் உழிச்சது. இப்ப அதை நீயே கெடுத்துறாதேன்னு சொல்றேன். எனக்கு பொண்டாட்டி பையனையும் இப்பவே பாக்கணும் போல இருக்கு. சரி, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்னது அண்ணே, முன்னாடி நான் போறேன், பின்னாடி நீ வா. வந்து ஒரு ஓரமா நின்னு பொண்டாட்டி குழந்தைய பார்த்துட்டு நில்லு. அதுக்கு மேல யாராவது கேள்வி கேட்டா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். தண்ணி அழு.
பெரியபாண்டி பெரியபாண்டி தாக்க முடியலப்பா தாக்க முடியல ஏ துக்க தொண்டி அடைக்கடா உனக்கு பதிலா நான் போயிருக்கலாம் அதான் செத்தது கூட அழுதுகிட்டேடா வாழ்கிட்ட கான்ட்ரேட் தாரம்னு சொன்னாரு சண்டி அது கூட போயிட்டாலே முடியல என்னால முடியல என்ன என்ன முடியல நான் சொல்றேன் சொல்லிதான் தீர்வே சொல்லிதான் தீர்வு பெரிய பாண்டி கூட சேர்ந்து அவருக்கு போடணும் ஆசையா அவர் சொல்றதுக்கு ஆசைப்படுறாரு ஐயோ இதெல்லாம் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல அவன் யார் இவர் இவ்வளவு சொல்றாரு இவர் ஒரு வடநாட்டு ஜோசியர் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிநேகிதன் நீங்க உங்க வேலையை பாருங்க போங்க 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 சரி சரி வாங்க கொஞ்சம் அமைதி போயிட்டாங்கன்னு கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க எல்லாம் சரியா போயிடும் இந்த அடி அடிச்சுக்கிறாள போய் சேர்ந்து போறான் போய் வேண்டான்னு சொல்றான் அங்க மாரில் அடிச்சுட்டு ஏதாவது ஆயிட போறது கொஞ்சம் நிறுத்து ஆள தெரிய மாட்டேங்குது இந்த மீசை கொஞ்சம் தள்ளி வைப்பீங்களா சரி சரி சின்ன பாண்டி நான் பெரிய பாண்டி கிட்ட கை மாத்தா ஒரு 12,000 ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன் அவர் பணத்தை திருப்பி கேட்கும் போதெல்லாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஏமாத்திக்கிட்டே வந்தேன் அப்புறம் ஓட்டுக்காக கடைசியா நான் பணமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தமாசுக்காக சொன்னேன் ஆனா பெரிய பாண்டிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தாங்க இந்த பணத்தை அவங்க வீட்டு காரியத்துக்காக கொடுங்க அவங்க சம்சாரத்துக்கிட்ட கொடுத்துருங்க யோசிக்காதீங்க புடிங்க கொடுத்துருங்க இந்த பணத்தை ஐயோ அம்மா அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு இல்லடா இதோட நின்ட அப்பா இல்ல இது அப்பா இல்ல அப்பா இங்க தான் எங்கயோ பின்னாடி இருக்காரு ஒட்டி விழுந்துதே அம்மா அப்பா வட்டின மாதிரியே இருந்தது அப்பா இங்க தான் எங்கயோ இருக்காரு டேய் மாமா வாங்க புடி ஒரு பக்கம் புடி நான் ஒரு பக்கம் புடி தூக்கு தூக்கு பா தூக்குங்க ஓய் இப்படி குடிச்சிட்டு ஆடியோ தூக்கிட்டு போற போறதுக்குள்ள கீழே சரிஞ்சிரு போல இருக்க உங்க சிநேகிதர் சின்ன பாண்டியோட சேர்ந்து பத்திரமா தூக்கிட்டு போங்க சின்ன பாண்டி என் பணத்தை நானே தூக்குறேன் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கோம் நம்ம ஊருக்கு இடைத்தேர்தலும் வந்தாச்சு குளிமயமான ஒரு எதிர்காலமும் வந்தாச்சு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா அறிவிக்கிறதாவது காக்கா காக்கு கூக்கு ரெண்டு கட்சிக்காரங்களும் போட்டி போட்டு ஜரூரா வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஐடியா பண்ண மாதிரியே ஜனங்க எல்லாத்தையும் பேச வச்சிட்டியா விட்டுருவேனா ரெண்டு கட்சிக்காரங்களும் நல்லா கேட்டுக்குங்க எங்க ஊருக்கு பாலம் இல்ல யார் பாலம் கட்டி குடுக்கறீங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படி இல்ல யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் வெப்போம் என்னங்க இது பாலம் கட்டாம நம்ம பருப்பு வேகாது போல இருக்க அதுக்காக கோடிக்கணக்கில் கை காசு கட்சி காசு செலவு பண்ண முடியுமா நம்ம என்னடாவே போன தடவை ஆட்சியிலிருந்து சம்பாதிச்சவன் இவன் இவனே யோசிக்கிறானே அட போங்க அதுக்கு முன்னாடி ஆட்சியில் நம்ம சம்பாதிக்கலையா அண்ணே ஆட்சியை பிடிச்சா ஒண்ணுக்கு பத்தா அள்ளிடலாம்னே அண்ணே நம்ம முந்திக்குவேனே ஒருத்தருக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த காக்கா கட்சிக்காரன் நாளைக்கே பாலம் கட்டுறேன் சொல்லி வேலைய ஆரம்பிச்சுட்டேன் ஆஹா
அந்த காக்கா கட்சிக்கார பாலம் கட்டுறேன்னு சொன்னோடனே கூக்கூக்கு கட்சிக்காரன் என்னையா பெரிய பாலம், மனுஷன் உசுரவடை என்னையா பெருசு சொல்லி இலவசமா ஆஸ்பத்திரி கட்டித்தரேன் சொல்லி ஆஸ்பத்திரி வேலை ஆரம்பிச்சிட்ட. ஆஸ்பத்திரி அஞ்சு வயசுல இருந்தே தேவைப்படுறது கல்வி. அந்த கல்வி கண்ண திறக்க போறது சூப்பர் சென்டிமெண்ட் ஐடியா. நீங்க மூணு பேருமே சொல்ல போறதில்ல அது சஸ்பென்ஸ். அவங்க சஸ்பென்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட சஸ்பென்ஸ் வைக்கிறிய, இந்நேரம் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, என்னன்னு சொல்லு. நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன்னு. பரவாயில்ல சொல்லு. நம்ம ஊர்ல நட்ட நட்டு சென்டர்ல ஆள் உயரத்துக்கு உனக்கு செலவச்சிட்டாங்க. யாரு வந்து சிலையை திறக்க போறாங்க? வச்சவன் தான் திறப்பான். அது உங்க குண்ட ஒருத்த நிக்கிறானே, அவன் தான் வச்சா அவன் தான் திறக்க போறான். அவன் தான் நிக்கிறானே, திறக்க வேண்டியதானே. சிலையை திறந்த உடனே உன் சம்சாரம் வந்து சிலைக்கு பால் ஊத்த போறாங்க. நங்கைக்கு தகவல் போயிருக்கு, இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்க. ஐயோ இது என்ன கோலம்? விதவை கோலன்னே. அவர் சிலையாயிட்டாரு, நாம இனி ஒத்த ஆள் தானே, எந்த சந்தோஷமும் இல்லாம எப்படி காலம் தள்ளுறதுன்னு மட்டும் கவலைப்பட்டுறதுமா? உனக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாம் பண்ணி கொடுத்து பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க பேசுறது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிறீங்களே, எங்களை எல்லாம் இப்படி கவலைப்படுத்துவீங்க நாங்க நினைக்கல. எங்களுக்கு எதிரியும் எந்த விஷயத்திலும் சண்டை வரும், ஆனா இந்த விஷயத்துல எங்க ஊர் ஆம்பளைகளும் ஒற்றுமையா இருப்போம். என்ன சொல்றாங்க உள்ளூர்காரங்க, நாங்க வசதியா வச்சுக்கல மாட்டோமா? வருஷத்துக்கு ஒருத்தர் வச்சுக்குவோம், மாசம் ஒருத்தர் வச்சுக்கிடுவோம், வாரம் ஒருத்தர் வச்சுக்கிறோம். முதல்ல நான் வச்சுக்கிட்டேன், ஏன் நான் வச்சுக்க மாட்டலாம்? இல்லப்பா நான் வச்சுக்கிறேன். இல்ல நானு இல்லப்பா நான் வச்சுக்கிறேன். என்னது பையனை தூக்கிட்டு வந்திருக்க அதனால சாப்பாட்டுல கொஞ்சோண்டு மயக்க மருந்த போட்டு கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு இவனை தூக்கி எடுத்துட்டு வந்துட்ட. சொல்லு பொங்காளி சம்பூர்ணம். பயப்படாத, ஒண்ணும் இல்லை. டேய் அப்ப இருந்த அப்பா அப்பா கேட்டே சம்பூர்ணம். நான் நல்லா தான் இருக்கிறேன் ராஜா, எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் அம்மா கிட்ட உங்க ஆகும் போது நீ தான் கட்டின. ஐயோ ஆமாண்டா ஆமாண்டா, தப்புதான், இனிமே என்ன கொட்ட மாட்டேன்டா.
அம்மா கிட்ட என்ன பார்த்தேன்னு சொல்லாத. அது நான் சொல்லல, ஆனா நீ இல்லாதனால அம்மா சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ எப்ப பாரு அழுதுட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே, ஏன்ப்பா நீ இங்க இருக்க? எப்ப நீ வீட்டுக்கு வருவ? இன்னொரு நாலஞ்சு நாள் தான், அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்துருவேன். சரிப்பா. என் கண்ணு சம்பூர்ணம் இந்த அண்ணன் போயாச்சு, திண்ணைக்கு ஆள் வந்தாச்சு. என் கனவு வெளியே சொல்ல முடியாத கனவு. ஐயா, உங்க வம்சாவளியில 45 வயசு முடிகிறதுக்கு முன்னாடியே புருஷனோ பொஞ்சாதியோ போய் சேர்ந்துறாங்க. யாரும் உயிரோட இருக்கிறது இல்ல. இத நாங்க சொல்லல, உங்க ஊர்க்காரங்க பேசிக்கிறதான். அப்படி இருந்தும் என் பையன் உங்க பொண்ணை விரும்பிட்டான், பழகிட்டாங்கிறதுனால கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். ஆனா மூர்த்த நாளை மட்டும் கொஞ்சம் ஒத்தி வைக்கலான்னு சொல்லி இருந்தோம். நிச்சயம் பண்ண வரும்போது பொண்ணோட அண்ணனுக்கு 45 வயசு நடப்புல இருந்தது. 46 வயசுக்கு வந்துருவாரு, உடனே மூர்த்த தேதி முடிவு பண்ணலாம்னு நாங்கெல்லாம் அவளோட இருந்தோம். எங்க முடிஞ்சது, காரியம் எல்லாம் பண்ண வேண்டியதாயி போச்சு. இப்ப சொல்லுங்க, எங்க பையனை கண்ணுக்கு தெரிஞ்ச காவ கொடுக்க சொல்றீங்களா? ஒரு மரியாதைக்கு தான் சொல்ல வந்தோம். நாங்க எங்க பையனுக்கு வேற பண்ண பாத்துக்கிறோம். வாங்க புறப்படலாம். நீங்க கிளம்புங்க, பரணுக்கு கிளம்புங்க, போங்க. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன நம்பு, நீ சொன்னதை நம்பி நான் மோசம் போயிட்டேன். உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தங்கச்சிதான். வயசுல சின்ன பையன் கூட பாக்காம ஊர்ல போய் மாப்பிள்ள காலில விழுந்து விஷயத்தை எல்லாம் சொல்லி அவரை நம்ம ஊருக்கே கூட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆனா எல்லாத்தையும் கெடுத்தது ஓ தங்கச்சிதான். எங்க அம்மா எங்க அண்ணா மாதிரி உனக்கும் ஏதாவது ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. எங்க அண்ணா லட்சியப்படி இந்த ஊர் குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காகவே என்னோட வாழ்க்கைய நான் அர்ப்பணிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் என்னடா என் பொண்டாட்டி, என் கண்ணு முன்னாலேயே வெள்ள புடவை கட்டிட்டு விதவியா சுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்னடானா என் புள்ள, நான் உசுரோடு இருக்கும் போதே மொட்டை அடிச்சுட்டு என கொள்ளி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா. இப்ப கடைசியா என் தங்கச்சி, கடைசி வரைக்கும் நான் கண்ணியாவே இருப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். போதுண்டா சாமி, எனக்கு ஒன்றும் பெரிய மகானாகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நான் மாமூல் மனுஷன்தான். போய் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன். என்ன ஜனங்களை பத்தி நீ என்ன எப்ப பாரு, ஜனங்க ஜனங்கனே பேசிட்டு இருக்க. படைச்ச பிரம்மாக்கே நம்மூர் ஜனங்களை பத்தி அக்கறை இல்ல. எப்படியோ போட்டோம் நட்டத்துல அவங்களை விட்டாரு. நான் ஒருத்த மட்டும் அவங்களை கரையேற்ற முடியுமா? நினைக்கிறப்ப எனக்கு பழைய சந்தோஷம் வந்துருச்சு.
ஆயிரம் கோயில கட்டுறதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறது உண்மையான புண்ணியம்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு உன் புண்ணியத்தினால பள்ளிக்கூடமும் வந்துருச்சு, உசுரை காப்பாத்துற ஆஸ்பத்திரியும் வந்துருச்சு. உன் பையனையும் உன் பரம்பரையும் இந்த ஊரே மனசார வாழ்த்துறோம். அந்த பிரம்மனுக்கே நம்ம ஊர் மேல அக்கறை இல்லைன்னு சொன்னீங்களே, பாருங்க ஊருக்காரங்க முழுவதும் ஒன்னதான் பிரம்மன் நினைக்கிறாங்க. இப்ப நீ போய் எல்லா உண்மையும் போட்டு உடச்சேன்னு வை, அவ்வளவுதான் அரசியல்வாதிங்க. அவங்க கட்டி கொடுத்த பாலம், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் அவங்க போட்டு உடச்சிருவாங்க. நீங்க ஒரு மாமூல் மனுஷனா இருந்தாலும் இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு செய்யற அளவுக்கு ஒரு மனசு உங்களுக்கு இருந்திருக்குல்ல. இனி நீங்களே ஒரு முடிவெடுங்க. வேண்டாம், போலாம். மாமா, மொத்த ஊரு உன்னை பத்தி பேசுறது கேக்கும்போ எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. நீ எந்த கூட இல்லைங்கிறது எனக்கு தாங்கிக்க முடியாத துக்கம்தான். நீ இருந்த வரைக்கும் என்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்த அது இன்னும் என் மனசுல நிக்கிறது. என் மூச்சு நின்னாலும் ஆ சந்தோஷம் தொடரும் மாமா. சொல்கிறதே உன் மூளையின் அடி மூலையில் இந்த நூதனம் எழுகிறது. காமமும் ஒரு நூலகம் என வாலிபம் சொல்கிறதே மூளையின் அடி மூலையில் இந்த நூதனம் எழுகிறது. படிக்க படிக்க இன்பம் பெருகுது. சுவைத்து முடித்தும் ஏக்கம் தொடருது. தொடர்ந்து படிக்கதாக இருக்குது. கொடு 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 என இதழது துடிக்குது. தொட தொட பருவத்தின் திரையது விலகுது விலகுது. ஐயையோ மணி ஆராய்ச்சுதே என் ஆராய்ச்சி கோலோச்சும் பொழுதாச்சுதே. இன்னும் வேண்டும் யுத்தம் யுத்தம். பெரிய பாண்டி, நான் பெரிய பாண்டி இல்ல, வேற ஆளு இல்ல. நான் கண்டு நான் கண்டு தங்கமணி
தங்கமணி நான் கண்டு நான் கண்டு எந்த கண்டு നിന്റെ ഭർത്താവിനെ ഞാൻ കണ്ടു അയ്യോ അച്ഛാ നിങ്ങൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ മരിച്ചാൾ എവിടെയെങ്കിലും തിരിച്ചു വരുമോ അയ്യോ എന്റെ മോളെ നീ എന്നെ വിശ്വസിക്കേ ഗുരുവായൂരപ്പൻ സത്യമായിട്ട് ഞാൻ അയാളെ കണ്ടു 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 നീ അപ്പാവ് കണ്ടോ അതെ എങ്ങോട്ട് കണ്ടേ ഹാത്തിന് അക്കര വെച്ച് കണ്ടു ഞാനും അങ്ങനെ വെച്ച് കണ്ടു എടാ താത്താവുക്ക് താൻ ഭ്രാന്ത് ഉനക്ക് എന്നാച്ചേ നീയും കണ്ട് കണ്ടു എന്ന് സൊല്ലറ ഇല്ലമ്മാ താത്താവുക്കും ജ്വരം വന്നിരിക്കും അതിനാൽതാ അപ്പ കൂപ്പിട്ടിരിപ്പാൽ എനിക്ക് ജ്വരം ഒന്നുമില്ല ഞാൻ നന്നായിട്ടുണ്ട് മോളെ ഞാൻ പാണ്ഡ്യനെ കണ്ടു എന്റെ ഈ കൊച്ചുമോൻ സത്യമായിട്ടാണ് ഞാൻ പറയുന്നത് നീ എന്നെ വിശ്വസിക്കേ അയ്യോ അയ്യോ കടച്ചിൽ എന്നാ അതൊന്നുമില്ലെന്നേ നീ ആവിയാ സുത്ര അത് നാലഞ്ചിടത്തില് നാം കൂടെ പാത്തേന്നെ സുമ്മാ ഒന്ന് അവത്ത് വിട്ടെ നമ്മ ഊർ ജനങ്ങളെത്താൻ ഉനക്ക് തെരയുമേ നാലു പേര് ചേർന്നിട്ടാങ്ക നാനും അങ്ങ് പാത്ത് ഇങ്ങ പാത്തേനെ സൊല്ല ആരംഭിച്ചിട്ടാങ്ക എങ്ക ഞാൻ തങ്കച്ചി വാഴ മുടിഞ്ഞു പോച്ചോന്ന് ഒരു വിരക്തിയിലിരുന്ന ஆனா இப்ப இந்த ஆவி சமாச்சாரத்தை நீ சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சு போன என் தங்கச்சி வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போடலாமோ ஐடியா வந்துருச்சு எனக்கு தோணல அது உனக்கு தோணல ஆனா அவ தூக்கத்தை கெடுத்துட்டு கும்பகர்ண மாதிரி புரட்டி விட்டு தூங்குறதுக்கு மட்டும் உனக்கு தோணுதா யோசி ஒரே அடியா தூங்குற சூழ்நிலைக்கு ஆயிராத யோசி சரி ஐயா யாரு நிச்சயதார்த்தம் பண்ணி நாங்க பேச்சு மாறினதுனால உங்க அண்ணன் ஆவியா வந்து என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அவ வாழ்க்கையை கெடுத்த உன்னை மட்டும் நான் உயிரோட விட்டுருவேனா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கரசை போட்டுருவேன்னு மிரட்டிட்டாரு தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே உனக்கும் என் பையனுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா தேர்தலுக்கும் மூணு முடிச்சுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல இருந்தாலும் வாய்க்கரிசி வாங்கிக்க வேண்டாங்கிற பயத்துல மூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்துட்டேன் எது தங்கமணி மேல பஞ்சாயத்தா எதுக்கு அன்னைக்கு உன் பையனுக்கு காய்ச்சல்னு ராத்திரி இங்க கொண்டு காட்டுன திரும்ப அவனை வீட்டுல கொண்டு விடும்போது திருட்டுக்கு பயந்துட்டு முன்னாடி கதவை உள்ளேந்து தாப்பா போட்டுட்டு நான் மதில் ஏறி குதிச்சேனா யாரோ ஒருத்தன் பாத்துருக்கா அவாத அங்க சொல்லி இங்க சொல்லி அப்படியே புகஞ்சு 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 நங்க மேல பஞ்சாயத்தே வந்துருச்சு ஏதோ சாமானிட்டு தானே திருட்டு போனா போய் தொலைட்டு உடற வேண்டி தானே அதை விட்டு போட்டு என் சம்சாரத்துக்கு திருட்டுத்தனமா யாரு கூடயோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு பழி வர்ற மாதிரி பண்ணிட்டியே சரி இப்ப கடைசியில பஞ்சாயத்துல என்னதான் நடந்தது எல்லாம் சரிதாங்க நம்ம ஊர் கட்டுப்பாடு என்ன 33 வயசுல ஒரு பொண்ணு புருஷனை இழந்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தையில தனிமையில இருக்க கூடாது சரி தனியா இருந்ததுலதான் தப்பு நடந்திருக்குன்னா இனி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுவோம் நீங்கெல்லாம் ஒத்துக்கிட்டா பாவப்பட்ட தங்கமணிக்கு நானே ஒரு வாழ்க்கை கொடுத்தேன் சரிப்பா ஆனா ரெண்டாம் தாரமா வாக்கப்படுறதுக்கு தங்கமணி தயாரா இருக்குதான்னு சொல்லி பாக்கணும்ல அப்படி பார்த்தா எனக்கு சம்சாரமே இல்ல தங்கமணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரே சம்சாரங்கிற கணக்கு ஆயிரும்ல நட்டாமே இவங்க வேற நான் வேற நானும் பெரிய பாண்டியும் பங்காளி முறை ஓ நீங்க அப்படி வரீங்களா ஆமா அப்படிதான் வரேன் நங்க கொஞ்சம் கண்கலங்கினாலும் ஏ அளவுக்கு வேற யாரு துடிப்பாங்க நட்டாமே இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அவர் தூங்கிட்டார்ப்பா நான் சொல்றேன் இவங்க வயதுக்கு இப்படியெல்லாம் அலமோதுறத பார்க்கும் போது தங்கமணிக்கு வாழ்க்கைய நீயே குடு ஆரம்பத்திலிருந்தே ஓ அடி 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 மனசுல இப்படி ஒரு துடிப்பு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது இல்லண்ணே
நான் என்ன சொல்ல வரேன்னா? சீ வாய் மூடு. இத்தனை நாள் ஸ்நேகிதா ஸ்நேகிதன் சுத்திட்டு இருந்துட்டு இப்படி ஒரு நயவஞ்சக பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. நீ மனம் முழுங்கிடா. நான் எதுக்கோ ஒரு ஐடியா பண்ணா அதுக்குள்ள போந்து நீ இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்க பாரு, பயங்கரமான ஆளுடா நீ. ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல. அப்படி இல்லாம வாயில எப்படி எப்படி ஒரு வார்த்தை வரும்? அடே, என் மனசுல ஆழமா இருக்கிறது என்னன்னு கொஞ்சம் கேளு. போதும்டா, ஆழம் அகலம் அடியில. வாய் மூடு. ரொம்ப தயது ஏதோ பேசிக்கிட்டு. 25ஆம் தேதி தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்கேன். 24ஆம் தேதி தான் தேர்தல். அன்னைக்கு தான் நீ உயிரோட வந்துருவே. அப்புறம் என்ன கல்யாணம்? ஓ, என்னவோ. இதுக்கிடையில யாராவது உள்ள பூந்து ரசபாசம் ஆயிடக்கூடாதுன்னுதான் என் குறுக்கு மூளைக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு. ஐயோ மக்களே, உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் நாராசாரமா எதோ பேசி உன்னை இப்படி கேவலமா நடத்திட்டேன். என்ன மன்னிச்சிருப்பாங்க களி? பரவாயில்ல, இனிமேலாவது என்னையும் நான் உண்மையில வச்சுக்கிற பிரியத்தையும் சந்தேகப்படாத. அவளுக்கும் சின்ன பாண்டிக்கும் நாளைக்கு ஊர் பஞ்சாயத்துல கல்யாணம் சொன்னாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்துல இருப்பா அவ. சின்னபாண்டி, ஓ, நம்ம ஊருக்கு பாலம், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு வந்தது பெரிய பாண்டி. ஆனா அதெல்லாம் அவர் பார்க்க முடியாம தயாரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துங்க, இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள இங்க எல்லாருக்கும் சந்தோஷமான இல்ல இந்த மாதிரி மலக்கிற அளவுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். நல்ல விஷயத்த கிடப்பில போடாதப்பா. ஏன் நாலு பேருக்கு மத்தியில பொறுத்துக்க பொறுத்துக்க பொறுத்து இன்னொரு 15 நிமிஷம் நெருப்பு எரிமல மாதிரி கிளம்பும் என்ன போலீஸ் உத்தியோகம் பாக்குறீங்களோ? செத்து போன பெரிய பாண்டிக்காக தானே இடைத்தேர்தல் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த பெரிய பாண்டிய இன்னைக்கு சாயங்காலம் ஓட்டு போட வராப்ல, வந்து வேடிக்கை பாருங்க. என்னப்பா இது, யாரோ சாக போறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, இங்க செத்தவன் உயிரோட வரான்னு சொல்றாங்க சார். நம்ம கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு சார். ஏதோ ஒரு பொணத்தை இவன் தான் பெரிய பாண்டின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல, அவன் தான் சாயந்தரம் வந்து ஓட்டு போட போறானா சார்? என்னங்க இது, அநியாயமா இருக்கு. அநியாயம் மட்டும் இல்ல, அக்கிரமமும் இருக்கு. கையில இருந்த பணம், கட்சி பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணுமே. செலவு பண்ணல, கிரிமினலா பிளான் பண்ணி ட்ரிக்கியா ப்ளே பண்ணி நம்மள செலவு பண்ண வச்சிட்டானே. அவன் மட்டும் உயிரோட வந்தான்னு வைங்க,
நம்ம ஆட்சி அமைக்க முடியாத படிக்க மறுபடியும் தகராறு பண்ணுமா? அவங்க உயிரோட வரக்கூடாது. பெரிய பாண்டிய நான் சாகடிக்கிறேன், சின்ன பாண்டிய நீ சாகடி. கூலி போட ரெடியா? சின்ன பாண்டி தலைய கொண்டு வராம ஒருத்தனை என் மூஞ்சில முழிக்க கூடாது. பாண்டி தலை இல்லாம உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், இது சத்தியம். நீங்களும் கேட்டுக்கோங்க, அந்த பெரிய பாண்டி எம்எல்ஏவ கொன்னு அவன் பணத்தோட தான் என்ன வந்து பாக்கணும், அப்பதான்டா நீ ஆளு. உன் ஆளுன்னு காட்டுறன் தலைவா. சரி சரி, அந்த பெரிய பாண்டி எங்க இருப்பான்? நான் கண்டு. ஒரு வாரத்தின் முன்பு பெரிய பாண்டியை ஞான் ஜீவனோட கண்டு. அன்னு ஞான் பர்ஞ்சப்போ நீங்கள் ஆரும் விசுவாசிச்சில்ல. இப்ப கண்டோ ஞான் பர்ஞ்சு சத்தியா இல்லே. யோ கேரளா, பெரிய பாண்டியை எவட வெச்சு கண்டு? ஆத்துக்கு அக்கறல வெச்சு. மண்டி அக்கறல எவட வெச்சு கண்டு? காட்டல வெச்சு கண்டு. ரெடி சூ வாங்க. பங்காளி இந்நேரம் ஊரையே கூட்டியிருப்பான். இப்போ நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சதும் நம்மளை பார்த்து ஊரே அசன். ஆடு சிக்கிருச்சு. நீ இவங்களை மட்டும் பைத்தியக்காரனாகல, எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய குரூப்புக்கு வேலை போய் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீதிக்கு வர நிலைமைக்கு உண்டாக்கிட்ட. யோ போலீஸ், என்னைய நீ பாட்டுக்கு வளவலன்னு பேசிக்கிட்ட? இத பாரு, உன் ஊருக்கு நீ பாலம் மட்டும்தான் எதிர்பார்த்த, ஆனா இப்போ பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரி இது எல்லாமே போனஸா கிடைச்சிருச்சுல. வெரி குட், எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சாச்சுல. ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாரு, தேவைப்பட்டா நான் போன் பண்றேன், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் தரமட்டமாக்கிடலாம். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது உன் விளையாட்டு வினையாகணும். புரியல? ஊருக்காக நீ செத்ததா நடிச்சியே, அது இப்ப உண்மையாவே நடக்கணும். இதோ இந்த விஷத்தை குடிச்சிட்டு ஒருத்த மட்டும் கண்ணை மூடிடு, இந்த ஊரே நல்லா இருக்கும். இல்ல டம் 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 டமால் மொத்தமும் பீஸ் பீஸ் ஆகி உன்னாலேயே உன் ஊரு பழைய நிலைமைக்கு வந்து தொங்கிடும். என் சம்சாரத்திலிருந்து ஊர்க்காரங்க வரைக்கும் எல்லாருமே எனக்காக அழுது முடிச்சிட்டாங்க. ஆனா என்னால யாரும் அழ வேண்டாம். ஊருக்கு சந்தோஷம் கிடைக்கணுங்கிறக்காகத்தான் நான் செத்த மாதிரி நாடகம் ஆடினேன். இப்போ அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்காக அது நிச்சயமாவே நடக்கும். தோண்டுகிட குழிய கொஞ்சம்
பாண்டியராசா, பெரிய பாண்டியராசா, பார்த்தனே வா. ஆஹா, ராசா நமக்கு என்னமா காம்ப்ளீட் பண்ணுது பாரு. பார்த்து ராசா, முள்ளு குத்துற போது பார்த்து பார்த்து. ஏங்க, இவங்க தான் முடிஞ்சிருச்சு. இவன் பங்காளி ஒருத்தர் ஊர்களை சுத்திக்கிட்டு இருப்பான, அவனுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாம். கரெக்ட், அவ இவனை தேடி இக்கரைக்கு தான் வந்துட்டு இருப்பான். நான் என்ன பண்றேன், அவனை வழியிலேயே மடக்கி அவனை வெட்டி ஆத்துல தூக்கி போட்டுறேன். நீங்க இவனுக்கு மண்ணை போடுங்க. ஓகே, வாங்க 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 போலாம். ஏயா, நம்ம ஊர் எம்எல்ஏ உயிரோட இருக்கார், நம்ம வேற யாருக்கோ ஓட்டு போட்டமையா? ஓட்டு போட்டோங்கிறதுக்காக நாம சும்மா இருக்க முடியாது, நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். வாங்க, நான் ஒரு வழி சொல்றேன். போலாம் போலாம் வாங்க. பெரிய பாண்டி, நேரம் தெரிஞ்சு வாங்க. எப்படி உங்களை முடிச்சிடணுன்னு ரெண்டு கோச்சி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நானும் எஸ்பியும் முந்திக்கிட்டு உங்களுக்கு நாங்களே எங்க கையால விசம் கொடுக்கறேன்னு சொல்லி உங்களை காப்பாத்துறதுக்காக நான் அவன் கூட சேர்ந்து வந்தேன். வாங்க. எப்ப நீ நடுவுல வந்தியோ அப்பவே எங்க ஐயா சந்தேகப்பட்டாரு, நினைச்சது சரியா போச்சு. இவனுக்கு சேர்த்து மண்ண போட்டுருவோம். ஹலோ, டெல்லி தேர்தல் அதிகாரி அசோக் ஜிங்களா? வணக்கம், நான் தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி ரத்தனசாமி பேசுகிறேன். இங்கே ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது, ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு முடியிற நேரம். செத்துப்போன எம்எல்ஏ திரும்ப உயிரோடு திடீர்னு வந்துட்டாரு. பழையபடி அவரு தான் எம்எல்ஏவா அல்லது இப்போ நடக்கிற இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றவர் எம்எல்ஏவா? என்ன இதுவரைக்கும் இல்லாத சட்ட சிக்கலா? என்னது தலை சுத்துதா? கூடவே நெஞ்சு வலி வேறையா? சரி, நான் வச்சிடுறேன். தலைவர் யார வெட்டு சுடாரு? சின்ன பாண்டியே, நான் யார வெட்டறா? நான் சத்தியம் பண்ணேன். சின்ன பாண்டியே, இவர் யாரு? பெரிய பாண்டி. டேய், அதிக பிரசிங் தனமா எது எப்ப செய்ய கூடாது. வாங்கடா. டேய் சின்ன பாண்டி, எங்க பாத்துக்கவே அண்ணே, இந்த வழிய ஓடுங்க. நீங்க இது யாரு? முடிக்கிறாங்க பாரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, எப்படி பத்து பேர்த்துக்கு மேல இருப்பாங்க. அதனால உங்ககிட்ட அவ்வளவு குண்டு இருக்கா? இங்க பாருங்க, காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க கழுத்துக்கு கத்தி வந்துட்டு தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இவனுங்க கண்ணில் படாம தப்பிச்சு நேரா ஊருக்குள்ள போய் சேர்ந்துருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். போங்க. சரி, நல்லா கேட்டுக்கோங்கய்யா, நான் நிக்கிற இடத்துல இருந்து நீங்க நிக்கிற இடம் வரைக்கும் வழி பூரா கண்ணி வழியா புதைச்சு வச்சிருக்கேன். எவனாவது ஏமாந்து காலை வச்சீங்க அப்புறம் உடம்பு பீஸ் பீஸ் ஆயிடும். எப்படி வசதி வரீங்களா? அது என்னது ஒரு போலீஸ்கார திடீர்னு உள்ள பூந்து எல்லாத்தையும் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போயிட்டான். சரி, பின்னாடியே வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிருக்கலாமே. போகையில அந்த போலீஸ்காரன் நீங்க நிக்கிற இடம் வர வழி பூரா கண்ணி வடி வச்சிருக்கேன் சொன்னாயா? அப்ப அவங்களும் இதே வழியா தான ஓடி வந்திருப்பாங்க. ஆமா, அப்ப கண்டிவடி இருந்துச்சுன்னா அப்படியே வெடிச்சு அவங்களும் மேல போய் சேர்ந்திருப்பாங்கல்ல. ஓ, எங்களை பயங்கரமா ஏமாத்திட்டாங்கயா. ஒரு நாள் துணை முதல்வரா இருந்ததுக்கு ஊருக்கு இவ்வளவு பண்ணிருக்கானே, தினம் துணை முதல்வர்னா நம்மளெல்லாம் விட்டு வைப்பானேன்னு. ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு எவ்வளவு ஆட்டம் காமிச்சீங்க. உங்க ரெண்டு பேரோட மொத்த ஆட்டத்தையும் இன்னையோட நிறுத்திடுறேன்டா.
பாஷே, நான் போய் சின்ன பாண்டிய வெட்டுறேன், நீங்க போய் பெரிய பாண்டிய வெட்டுங்க. வாங்க. இவங்களை நம்ம வளர்ச்சா ஊரே நம்மளை வளர்ச்சிருச்சு. ஏண்டா உங்களுக்கு தான் ரவுண்ட் கட்ட தெரியுமா? ஏன் நாங்கெல்லாம் ஆம்பளை இல்லையா? ஏய், எங்க எம்எல்ஏ அவரு பங்காளி மேல ஒரு விரல் போட்டா கூட இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் தலை இருக்கு. எங்க ஊருக்கு நீங்க தான் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தீங்க, பாலம் கட்டி கொடுத்தீங்க, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தீங்க. ஆனா இதே ஊர்ல நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சமாதி கட்ட மாதிரி பண்ணிருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இல்ல ஆம்பளைக்கு கூட வேணாம், பொம்பளைங்க நாங்களே உங்களை கொதறிடுவோம். அரை நிமிஷம் ஆச்சு, முக்கா நிமிஷம் ஆச்சு. என்னடா முறைக்கிற போ? என்னது இந்த பாருங்க, ஒருத்தர் ரெண்டு பேரும் உங்களை கொன்னாங்கன்னா அது கொலை, இந்த ஊரே சேர்ந்து உங்களை அடிச்சு கொன்னாங்கன்னா அது கலவரம். உங்க உசுரா அவங்க உசுரா? சார், அந்த வெற்ற கும்பல் எல்லாம் தான் போயிருச்சுல்ல, இப்பவாச்சும் பொட்டிய வாங்கி கொடுங்க சார். ஹலோ, வெற்ற கும்பல் போயிடுச்சு, ஆனா வச்சிருக்க கும்பல் என்ன ஐடியால வச்சிருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பக்குவமா பேசிதான் வாங்கணும். பொட்டு தொட்டு எனக்கு தாலிட்டுதான். ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நான் புறப்படுறேன். புறப்படுறீங்களா? எங்க? இல்ல, தாலி கட்டியாச்சு, இனி அடுத்த விஷயங்கள் எல்லாம் போய் பார்க்கணும்ல. அண்ணே, ஒருத்த வேற பொட்டிய தள்ள வச்சிட்டு நிக்கிறான், போலீஸ் வேற வெயிட்டிங், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லாம நீங்க மட்டும் போனா எப்படி? மாமா, நீங்க ஊர் பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு வரும், நான் வேகம் போய் பூ அல்வா எல்லாம் ரெடி ஆகி வெக்கிறேன். பொட்டி, மகாஜனங்களே, நம்ம ஊருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இப்ப வந்துருச்சு. ஆனா ஒரு சின்ன ஏமாத்து வேலை பண்ணி தான் அதை நான் வர வச்சேன். அதனால நான் இனி சட்டமன்றத்துக்கு போய் உட்கார்றதுங்கிறது நாகரிகமா இருக்காது. அதனால நீங்க யாருக்கு பிரியப்பட்டு ஓட்டு போட்டீங்களோ அவங்க போறதுதான் சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? பொட்டி எடுத்த இடத்துல கொண்டு வைங்க. தேர்தல் ஆபீசர் இப்படி 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 இன்னையிலிருந்து நம்ம ஊருக்கு ஒவ்வொரு நாளும் திருவிழா கொண்டாட்டம். இந்த ஊரோட இந்த சந்தோஷம் இந்தியா முழுக்க கிடைக்கணும்னா நல்ல அரசியல்வாதிகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். சொல்லை ஒரு போ